Krishna 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 எனக்கு சினிமால ரொம்ப இன்ட்ரஸ்ட் சார் ஓபோட பாட்டுல நானும் விக்ரமும் டான்ஸ் ஆடி இருக்கோம் என்ன அவர் ஸ்கிரீன்ல ஆனாரு நான் தியேட்டர்ல ஆனேன் ஏவிஎம் ராஜேஷ் சார் சாப்பிட்டு சரியா தொடக்கல போல இருக்க ஈ உட்காந்துருக்கு பாருங்க தாடி சார் குசும்பு உங்களுக்கு மட்டும் தானா இல்ல உங்க பொண்ணுக்கும் உண்டா மாப்பிள்ள கும்பகோணம் டிகிரிக்காவே போடுறதுல என் பொண்ணு பானு எக்ஸ்பர்ட் அவ போட்ட காப்பி பிடிச்சிருக்கா இவன் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு பாத்ரூம் தவிர எங்க போனாலும் கூட்டிட்டு போயிடுவேன் அதான் இங்கேயும் கூட்டிட்டு வந்தேன் காஞ்சிபுரம் வேற சொன்னா கொஞ்சம் ஆர்வமாவே வந்தான் பேட் நியூஸ்மா நம்ம பானுவை மெட்ராஸ்லேருந்து வந்து பொண்ணு பார்த்துட்டு போனாங்களே ஆமாம் அந்த பையன் ஃபோன் பண்ணியிருந்தான் நம்ம பானுவை வேணான்ட்டான் அதுவும் ஏன் வேணான்னு ஒரு காரணம் சொன்னான் பாரு அவன் அவனுக்கு அழகான பொண்டாட்டி கிடைக்கணும்னு ஆசைப்படுவான் இவன் சொல்கிறான் நம்ம பானு ரொம்ப அழகாக இருக்காளாம் அதனால கல்யாணம் பண்ணிக்க பயமாக இருக்கான் வேணான்ட்டான் விடுற அவனுக்கு கொடுத்து வைக்கல ஏய் ஜெகன் காஞ்சிபுரம் போய் உனக்கு பொண்ணு பார்த்தோம்ல அந்த பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு உனக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னா அவங்க வீட்டில் நான் பேசட்டுமா அந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி இங்கே பிரிச்சு பார்க்கலாம் நீ பானு இது குட்டி பானு
பேச மாட்டீங்களா? அதனது ஐயம்பேட்ட காளிதாஸ் ரத்னவேல் மூணு பேரா? ஐயம்பேட்ட ஊரு, காளிதாஸ் அப்பா, ரத்னவேல் பானுமதி. உனக்கு ஒரே பேர் தானா? வீட்டில் கூப்பிட்ற பேரு வேற ஏதாவது இருக்கா? ரெண்டு மூணு செல்ல பேர் இருக்கு, அண்ணா தான் அப்படி கூப்பிடுவான். ஒன்று ரால ஆரம்பிச்சு சீல முடியும், இன்னொன்று கால ஆரம்பிச்சு தைல முடியும். இவ்வளோ அழகு, உன்னை எப்படி ராட்சாசி கழுதன்லாம் கூப்பிட மனசு வருது? இந்த அழகுக்கு பயந்து தானே உங்க ஃப்ரெண்ட் என்ன வேண்டான்னு சொல்லிட்டாரு. அவனுக்கு தான் இஷ்டம். என்ன, அவர் கூட வந்தப்பவே உங்களுக்கு பிடிச்சதா? காஞ்சிபுரத்துல இருந்து போட்டோ வந்ததை பார்த்த உடனே பிடிச்சிருந்தது. நேர்ல பார்த்ததும் நிச்சயமாடிச்சு, நீ தான் என் வைஃப்னு. என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான், விடுமா? ஒருவேளை உங்க ஃப்ரெண்டு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? என்ன கல்யாணம் பண்ணிக்கோ ப்ளீஸ் ப்ளீஸ். இப்படிதான் உன் காலில் விழுந்து விழுந்து கெஞ்சிருப்பேன். என் உடம்புல இங்க 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 அங்கெல்லாம் என்ன வலிக்குதுமா? எப்படா தூங்குவோன் இருக்கு. அப்பா, காலையில இருந்து தாத்தா கால விழு, பாட்டி கால விழுன்னு ஒரே கூட்டம் கூச்சல். ஓம புகைய அணைக்கிறதுக்கு ஃபயர் என்ஜினே வரும்னு நினைச்சேன். காஞ்சிபுரத்துல ஃபயர் ஸ்டேஷன் இருக்குல்ல? அழகு குட்டி செல்லம், உன்னை அள்ளி தூக்கும் போது உன் பிஞ்சு விரல்கள் மோதி நான் நெஞ்சம் உடைந்து போனேன். ஆளை கடத்தி போகும் உன் கண்ண குழியின் சிரிப்பில் விரும்பி மாட்டே கொண்டேன், நான் திரும்பி போக மாட்டேன். அம்முனி என் பொம்முனி, மம்முனி என் மின்னினி, உனக்கு தெரிந்த மொழியிலே எனக்கு பேச தெரியல, எனக்கு தெரிந்த பாஷை பேச உனக்கு தெரியவில்லை. அழகு குட்டி செல்லம், உன்னை அள்ளி தூக்கும் போது உன் பிஞ்சு விரல்கள் மோதி நான் நெஞ்சம் உடைந்து போனேன். ஆளை கடத்தி போகும் உன் கண்ண குழியின் சிரிப்பில் விரும்பி மாட்டே கொண்டேன், நான் திரும்பி போக மாட்டேன். ரோஜா பூ கை ரெண்டும் காற்றோடு கதை பேசும், உன் பின்னழகில் பௌர்ணமிகள் கதிமிதி பேசும். எந்த நேரமோ யாந்த அழுகை, ஏன் இந்த முட்டைக்கால் தொழுகை, எப்போதும் இவன் மீது பால் வாசனை, என்ன மொழி சிந்திக்கும் இவன் யோசனை, எந்த நாட்டை பிடித்து விட்டான் இப்படியோ ரட்டின கால் தோரணை தோரணை. அழகு குட்டி செல்லம், உன்னை அள்ளி தூக்கும் போது உன் பிஞ்சு விரல்கள் மோதி நான் நெஞ்சம் உடைந்து போனேன். ஆளை கடத்தி போகும் உன் கண்ண குழியின் சிரிப்பில் விரும்பி மாட்டே கொண்டேன், நான் திரும்பி போக மாட்டேன். இந்த புடவையை கட்டிட்டு சீக்கிரமா மாப்பிள வந்துட்டாரு. மாப்பிள அண்ணா வீடு பாத்துருக்கீங்களா? அண்ணா அண்ணா உங்க அண்ணா எங்க அண்ணா இல்ல, பேர அண்ணா. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. எங்க காஞ்சிபுரத்திலேயே அவசியம் பார்க்க வேண்டிய இடம். நான் சின்ன வயசா இருக்கும் போது அண்ணா வீட்டுக்கு ஏத்த வீட்டுலதான் குடியிருந்தேன், சின்ன காஞ்சிபுரம். அப்ப பானு பிறக்கவே இல்லை. எப்படி பிறப்பா?
எனக்கு தான் கல்யாணமே ஆலியே. சரி நிறுத்திக்கிறேன். என்ன செல்போன் கீழே கிடக்கு? யாரோட தான் இருக்கும்? யாரையும் காணும்? ஒருவேளை செல்போனை தொலைச்சவன் ஃபோன் பண்றானோ? ஹலோ, யார் பேசுறது? யாரா கேப்படா கேப்ப. வீட்டை கட்டி உனக்கு வாடகை விட்டுட்டு மாசம் மாசம் வாடகை வாங்குறதுக்காக உங்ககிட்ட நான் நாயா அலையறேன் சார். அவசரப்படாது, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஏண்டா துப்புன முகத்தையாவது தொடச்சுக்கிட்டியா? சொரட கட்ட ஜென்மம் சார். போயிடா போன. என்ன ஒரு வார்த்தை பேச விடாம அவனே திட்டி முடிச்சுட்டான். ஹலோ, என்னெல்லாம் லோடுவாங்க? ஏன்னா சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்டியா இல்ல மண்ணெண்ணி போட்டு விரவி சாப்பிட்டியா? முந்திரி பருப்பு மொத்தமா வாங்கி பண்ணி மாதிரி சவ சவ சவன் சவச்சிருந்தா தேதி பாருங்காச்சா. அந்த அண்ணாச்சி கடைக்கு போய் கடனை கொடுப்போம் அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சமாவது உனக்கு இருக்கா? அண்ணாச்சி நான் அவன் இல்லை. என்ன சினிமா படம் டைட்டில் சொல்ற? இல்ல அண்ணாச்சி, நாசமா போறவன விளங்காதவன. சாயங்காலம் 5 மணிக்கு பணத்தோட கடைக்கு வரலன்னா தெரிஞ்சதை காரணம் பத்தி உனக்கு தெரியும்ல? உன்னை துண்டா வெட்டிட்டு அந்த தலை தூக்கிட்டு பாலை கூட சரிச்சாலி போயிருவோம். ஏன்னா இதுக்கு பேர் சரண்டு. ஏண்டா பண்ணாட, பால் தயிர் மோரனு புருஷனு மோட்டாடி லிட்டர் லிட்டரா வாங்கி குடிச்சிங்கல்ல, மாசம் பிறந்தா துட்டு தரணுங்கிற அறிவில்ல? துட்ட நீ வச்சுக்கிட்டீனா மாட்டுக்கு அப்புறம் சோத்த போடுவேன், நான் அப்புறம் புண்ணாக்கிட்ட. சாயந்தரம் 5 மணிக்கு வந்து நீ காசை குடுக்கல, இருக்கிற மஜா சோத்த எடுத்து மாட்டுக்கு தீனியா போட்டுருவேன். ஆள் ஆளுக்கு தர்மடி மாதிரி இப்படி திட்டுறாங்களே, இவ ஊரை சுத்தி கடன் வாங்கியிருப்பான் போல இருக்கு. இதுல செல்போனை வேற தொலைச்சிட்டான். பாவம் என்னெல்லாம் கஷ்டப்படுறானோ. எப்படியாவது இவன் அட்ரஸ் கண்டுபிடிச்சு செல்போனை திருப்பி கொடுத்துடணும். ரவிச்சந்திரன், இன்னைக்கு நீ ஒரு நல்ல காரியம் பண்றாடா, என்ன ஆனாலும் சரி. ஹலோ கஸ்டமர் கேர். ஏண்டே புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம்ங்கற, அதுக்காக என் ஃப்ரெண்ட் ஒரு ஃபைனான்சர் அனுப்ப நினைக்கிறான். அவன் இப்ப வந்துருவான். வந்துட்டார்ல பணத்தோட. இந்த 7G ரெயின்போ காலனி வீடு இதானே? உங்களுக்கு ஏகப்பட்ட கடன், பண கஷ்டம் வேற. கரெக்டா? கரெக்ட் சார். நான் பால் வியாபாரம் பண்ணேன், ஊத்திக்கிச்சு. பழ வியாபாரம் பண்ணேன், நசங்கிடுச்சு. பாய் வியாபாரம் பண்ணேன், படுத்துடுச்சு. அவ்வளவு ஏன் துணி வியாபாரம் கூட பண்ணேன் சார். என்ன கிழிஞ்சிருச்சு? ஓ, நீங்க இரும்பு வியாபாரம் பண்ணிருக்கணும். அத்தையும் பண்ணாரே. இரும்பு துரும்பா போச்சே, அதனாலதான் புதுசா ஒரு பிசினஸ் உப்பையும் மாவையும் ஒன்னா சேர்த்து உப்புமானு விக்கலான்னு சார். சூப்பர் ஐடியா சார். ரெடிமேட் கர்ட் ரைஸ் மாதிரி ரெடிமேட் உப்மா. கர்ட் ரைஸ்க்கு பிரகாஷ் ராஜனா, உப்மாக்கு பாக்யராஜா வச்சு விளம்பரம் பண்ணுங்க சார். இன்னும் சூப்பர் ஐடியா தர பத்தியா? அதேதான், பத்மா உப்மா. பத்மா உப்மா. பசிக்குது போதுமா? பசிக்குது போதுமா? வேற எதுவும் வேணாமா? வேற எதுவும் வேணாம் சார். இப்படி விளம்பரம் பண்ணுங்க சார், உங்க பிசினஸ் ஓஹோ ஆயிடும் சார். சூப்பர் ஐடியா சார். சார் இது எங்க கை உங்ககிட்ட வச்சிருக்கீங்க சார். இது எங்களுக்கு தான். உங்களுக்கு தான். என்ன சார்ஜ் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அவ்வளவுதான். சொன்னானே என் ஃப்ரெண்டு, சொன்னானே மற்ற இடத்து கூட உங்ககிட்ட சார்ஜ் கம்மியா இருக்குன்னு. ஓ சரி, கரெக்டா இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம் சார். பணத்தை எண்ணி பார்க்க சொல்றேன். செல்போன் வருது. இந்த செல்போன் எந்த மாதிரியே இருக்க? உங்களது மாதிரி இல்ல சார், உங்களோடதே தான். ஏற்கனவே ஊர் பூரா கடன் வாங்கி சார் ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு. இதுல செல்போன் வேற தொலைச்சிட்டு ரொம்ப அவஸ்தப்பட்டிருப்பாரு. அதான் கஷ்டப்பட்டு கஸ்டமர் கேர்ல அட்ரஸ் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டேன். நானே கடங்காலுக்கு பயந்து 3 வாட்டி பூ பூ பூன்னு காரி துப்பி தலைய சுத்தி விசிறி போட்டு வந்தடா. இத போய் எத்து வந்து குடுக்குறியடா? இல்ல ஒரு ஹெல்ப் பண்ணலாம் தான் நான் இந்த செல்போன். இதுவாடா ஹெல்ப்? இதுவாடா ஹெல்ப்? என்னடி வாய் போடுறேங்கற? உள்ள போய் தொடர்பு கட்டி மத்த கட்டி எடுத்து வா. இன்னைக்கு இவனை வெளு வெளுனு வெளுத்துறோம். டேய் எடுத்து வரேன். டேய் சார், என்ன அந்த பத்மா உப்மா? ஆக்சுவலி மட்டமான ஐடியா. டேய் ஆல்கஹாலிக் அனானிமஸ் என்பது குடிநோயிலிருந்து மீள விரும்புவோர்க்கு உதவும் ஒரு அமைப்பு. இந்த அமைப்பின் உறுப்பினர்கள் தங்களுடைய அனுபவம், தெம்பு, நம்பிக்கை இவைகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வதன் மூலம் மற்ற குடிகாரர்களையும் அதிலிருந்து மீட்க உதவும் ஆண்கள் பெண்கள் சார்ந்த இயக்கம். குடியை நிறுத்த வேண்டும் என்கின்ற விருப்பமே இதில் உறுப்பினராவதற்கு ஒரே தகுதி. நாங்கள் தெளிவாயிருப்பதும் மற்ற குடிநோயாளிகள் தெளிவுத்தன்மையை அடைய உதவுவதும் தான் ஆல்கஹாலிக் அனானிமஸுடைய அடிப்படை நோக்கம்.
குடிநோயாளிகளாகிய நாங்கள் சமுதாயத்தையும் குடும்பத்தையும் அழிக்கின்ற இந்த கொடிய குடிப்பழக்கத்தை இன்று முதல் விட்டுவிடுவோம் என்று உளமாற உறுதிமொழி ஏற்றுக்கொள்கிறோம். ரத்னவேல், ரத்னவேல், ஒரு நிமிஷம். நேத்து ஒண்ணு 63 திருவிழாவில் பார்த்தேன், கூட யாரோ ஒரு லேடி இருந்தாங்களே. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு காஞ்சிபுரத்தில். நீ எப்படிப்பா கல்யாணம் பண்ணிக்கலாம்? என் ப்ராப்ளத்தை எல்லாம் சொல்லிட்டு தான் சார் பண்ணிக்கிட்டேன். ஓவர் குடிப்பழக்கத்தினால எனக்கு குழந்தையே பிறக்காது, ஆன்மை போயிடுச்சு, எந்த பொண்ணுக்கும் தாம்பத்திய சுகம் தர முடியாது. இது எல்லாத்தையும் நேர்மையாக சொல்லிட்டு தான் சார் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். குடி போதையில் பைக்கை ஓட்டி ஒரு குழந்தை அடிச்சுக்கொண்டேன், அதுக்காக ஜெயிலுக்கு போக வேண்டியிருந்தது. இதெல்லாம் அவங்ககிட்ட சொன்னியா? அதையும் சொல்லிட்டு தான் சார் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் தெரிஞ்சும் உன்னை எப்படிப்பா கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாங்க? ஏன்னா அந்த பொண்ணுக்கு வேற பிரச்சனை சார். அதுவும் ஒரு குறைவுள்ள பொண்ணு. அந்த பொண்ணு ஒரு மலடி, ஒரு ரோடு ஆக்சிடெண்ட்டில் வயிற்றில் அடிபட்டு ஃபலோபேன் டியூப் சீல் பிடிச்சி கர்ப்பப்பையே எடுத்துட்டாங்க. கேஷுவலாக ஒரு நாள் ட்ரெயினில் சந்தித்தப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த விஷயத்தை. ஜஸ்ட் ஒரு கம்பெனிக்காக ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். குழந்தை மட்டும்தான் குடும்பமா? அதை தாண்டி எவ்வளவோ இருக்கே. கல்யாணத்தில் நிறைய சந்தோஷங்கள் இருக்குல்ல சார். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா சாப்பிட்டு, ஒன்றா தூங்கி, ஒன்றா வாழ்றது, இதெல்லாம் இருக்குல்ல சார். அவளுக்காக நான், எனக்காக அவ. சார், கடவுளுக்கே குற்ற உணர்ச்சி சார், இவனை குறையோட படிச்சிட்டோமேன்னு. அதனால தான் பானுமாய் ஒரு நல்ல பொண்ணை கொடுத்து பரிகாரம் பண்ணியிருக்காரு. உண்மையான காம்பன்சேஷன்னா இந்த பொண்ணு கூட இல்லை, குறையா இல்லாத ஒரு நல்ல பொண்ணாக கொடுத்துருக்கணும். சார், 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 என்ன சார் கோவமாக போறீங்க? பின்ன என்னப்பா, கடவுள் என்ன குறையோட படிச்சிட்டாரு, குறையோட படிச்சிட்டான்னு பேச்சுக்கு பேச்சுக்கு சொல்கிறேன். அவர் அவன் கையை பிடிச்சி எடுத்துட்டு போய் பார்ல உட்கார வச்சு வாயை திறந்து விஸ்கே ஊற்றி குடிகாரனாக்குனாரு. உன் நடத்த, உன் திமிர், அதனால தான் நீ குடிகாரனான. அளவுக்கு அதிகமாக குடிச்சு அதனால தான் உன் ஆன்மை போச்சு. எத்தனை பேர் பிறவிலே ஆன்மை இல்லாமல் பிறக்கிறாங்க? சும்மா சும்மா கடவுள் மேலே பழி போட்டுக்கிட்டேன். ஏதோ உன் நல்ல நேரம், ஆல்கஹாலிக் அனானிமஸ் இருந்தது, நீ வந்து சேர்ந்த, உன் பிரச்சனைலாம் தீர்ந்து போச்சு. சரி, அதை விடு, இட்ஸ் ஓகே. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, வெரி குட். கிடைச்ச வாழ்க்கை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இரு, அதுதான் எனக்கும் வேணும். சார், அந்த புரியுது. ஆல்கஹாலிக் அனானிமஸில் பேசின விஷயங்கள் வெளில போகாது, ரகசியம் ரகசியமாகவே இருக்கும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். டேக் கேர். வாங்க மாப்பிள. என்ன மாமா, வாங்க, எல்லாம் பிடிச்சு எடுத்துக்கிட்டு. அட, வாங்க சொல்றேன் மாப்பிள. இதுதான் எங்க வம்சத்தோட பட்டியல், ஃபேமிலி ட்ரீ. அதான் மரத்தோட படம் எல்லாம் போட்டிருக்கேன்ல, இதுல உங்க பேரையும் பொண்ணோட பேரையும் சேர்த்திருக்கேன். ஒண்ணு கவனிச்சிங்களா மாப்பிள, எங்க குடும்பத்துல ஒவ்வொருத்தருக்கும் கரெக்டா ரெண்டே பசங்க தான். இது எங்க தாத்தா பாட்டி, அதுக்குழே நாங்கள் ரெண்டு பேரும், உங்கள் ரெண்டு பேருக்குழே ரெண்டு இடம் கரெக்டாக விட்டு வச்சுருக்கேன். சீக்கிரமாக அதை நிரப்பி என்ன தாத்தாவாக்குங்க மாப்பிள. அது என்ன கரெக்டாக ரெண்டு ரெண்டு குழந்தைங்க, நாம் இருவர், நமக்கு இருவர்னு உங்கள் பரம்பரை பழக்கத்தை மாற்றியே தீருவேன். ஏன் பானு, நாம் ரெண்டு இல்லை, மூணு குழந்தைங்க பெற்றுக்குறோம். என்னது முகத்தில் சின்னதா? வெக்கம்மா, வெக்கம் தானே? என்னங்க? என்ன பானு? அப்ப
அப்பா முன்னாடி மூணு குழந்தை பெற்றுக்கலான்னு சொன்னீங்க, ஆனா கல்யாணம் ஆனதுலேருந்து தினமும் ராத்திரி ஆறு முன்னாடியே தூங்கிடுறீங்க. வீட்டில் விசேஷம் உண்டா உண்டான்னு கேட்குறாங்க, நான் எங்கே போய் முட்டிக்கிறது? நீங்கள் இது வரைக்கும் எனக்கு கட்டி கூட பிடிச்சதில்லன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? உங்களுக்கு விந்து இல்ல. வழக்கமான ரேஞ்ச் எப்படி இருக்கணும்னா ஒரு 20 மில்லியனுக்கு மேல இருக்கணும். உங்களுக்கு சுத்தமா இல்ல. சோ இட்ஸ் a dual problem. இவரால உங்களுக்கு நார்மல் செக்ஸ் லைஃபும் தர முடியாது, குழந்தையும் தர முடியாது. நான் கேக்குறேன் என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க எப்படி கல்யாணம் பண்ணிட்டீங்க? உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது தெரியாதா? இதுக்கு முன்னாடி டெஸ்ட் எடுத்து பார்க்கவே இல்லையா? பானு, எனக்கு எப்படிமா தெரியும்? தெரிஞ்சிருந்தா உன கல்யாணம் பண்ணிருப்பானா? சாரி டாக்டர், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ஐயோ கடவுளே, பானு இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டி விட்டேனேமா. அமைதியா இருங்க. பாவம், நீங்க என்ன செய்வீங்க? இதெல்லாம் தெரியாம தான் நடந்திருக்கு. அம்மா, உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? நான் ஒரே பையன் டாக்டர். உங்க அப்பாவோட கூட பிறந்தவங்க? அவரும் ஒருத்தர் தான். எஸ் சார். நீங்க குடிப்பீங்களா? என் குலதெய்வம் ஐயம்பேட்டை சட்டநாதர் சத்தியமா சொல்றேன், நான் குடிக்க மாட்டேன். சார், கேட்கறது உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாம பதில் சொல்லுங்க. லெட்ஸ் பி ஜஸ்ட் கிளினிக்கல் அபவுட் திஸ். டாக்டர் காலையில் சொன்னது கேட்டு அப்செட்டே இருப்பேன், அதான் கிரவுண்ட் வரைக்கும் வந்திருக்கு. நீ என்ன வேணா செய்யலாமா, கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படின்னு தெரிஞ்சிருந்தா உனக்கு பிரச்சனையே வந்திருக்காது. நாளைக்கே வா, கோர்ட்டுக்கு போகலாம், விவாகரத்துக்கு அப்ளை பண்ணலாம், மியூச்சுவல் கன்சன்ட் கொடுத்துட்றேன். அதான் நியாயம், அதான் கரெக்ட். எனக்காக லைஃப் லாங் நீ ஏமா மலடின்னு கெட்ட பேர் வாங்கணும். ப்ளீஸ்மா, 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 என்னை விட்டு போயிடாதம்மா. நீ தான் எனக்கு உயிரும்மா. ப்ளீஸ் பானு, நான் கேட்குற ஜாஸ்தி தான், ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாரு. எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் குடும்பம் நடத்தலையா? சந்தோஷமா இல்லையா? குழந்தை இல்லைன்னா என்ன? பானு, வருத்தப்படலாம், என்னால் வேற என்ன பண்ண முடியும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ முடியாதா? பழமுதிர் சோலை இருந்து வாங்கிட்டு வந்தேன், மாமா கிட்ட கொடுத்துரு. பஸ்ஸுக்கு பணம் இருக்குல்ல, பார்த்து ஜாக்கிரதையா போ, வரேன். வானத்தில் விடுறதுக்கு முன்னாடி பல வருஷங்கள் அந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுவாங்க. சேட்டலைட்டும் அதே மாதிரி தான், நிறைய பேர் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி பயங்கரமாக பிளான் பண்ணி ரிசர்ச் பண்ணி அனுப்புவாங்க. இவ்வளோ பிளான் பண்ணியும் அந்த ராக்கெட்டை வானத்தில் விட்டப்புறமும் ப்ராப்ளம்ஸ் வரலாம், அதை கரெக்ட் பண்ணுவாங்க. அதுவே அப்படின்னா கல்யாணம்னா என்ன தான் விசாரிச்சு பண்ணாலும் பிரச்சனைகள் வரும், வந்தால் சரி பண்ணுவோம். சும்மா இப்படி அப்செட்டாக உட்காந்துருக்கூடாதுமா. சென்னையில் வேணும், இங்கே காஞ்சிபுரம் கோட்லேயே அப்ளை பண்ணிடலாம்.
விவாகரத்தா? வாங்க மாமா. எப்போ வந்தீங்க? ரொம்ப நேரம் ஆச்சோ? எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிடக்கூடாது. உள்ள வாங்க. உங்களுக்கு குழந்தை பிறக்காதுங்கிறதே பெரிய ஷாக் மாப்பிள்ளை. அவளுக்கு குழந்தை பெற்றுக்கிறதே கேரியர் அதிகன்னு சொல்லி தள்ளி போடுற இந்த காலத்தில் குழந்தையை பார்த்துக்கணுங்கிறதுக்காகவே வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்னவன் என் பொண்ணு. யாருக்காவது கிரீட்டிங்ஸ் அனுப்பணும்னா கூட குழந்தை படம் தான் அனுப்புவா. கொஞ்சம் அவன் ஆங்கிளில் இருந்து நீங்கள் யோசனை பண்ணி பார்க்கணும். தெரிஞ்சு செய்யலை, அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஆக்சுவலாக பதில் பேசுகிற யோகிதை எனக்கு கிடையாது. நான் கூட உன் புருஷனை விட்டுட்டு எங்களோடய வந்துடுன்னு என் பையன் விவாகரத்தே பண்ணிடுறான். ஆனால் பானு ஒத்துக்கல. என்ன சொன்னா தெரியுமா? எனக்கு அது மாதிரி ஒரு குறை இருந்து அவர் என்னை விவாகரத்து பண்ணினா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டான். பானு, தேங்க்ஸ்மா. இந்த மாதிரி ஒரு வைஃப் கிடைச்சது என் அதிர்ஷ்டம். ஒரு நிமிஷம் மாப்பிள்ள, மறுபடியும் அவள் உங்கள் கூட சேர்ந்து வாழணும்னா எங்க சைடுல இருந்து ஒரு கண்டிஷன் இருக்கு. மாப்பிள்ள, பானு முகத்தை பாத்தீங்களா? குழந்தைய தத்தெடுத்து கொண்டு வந்ததுலேருந்து சதா சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அவள் அம்மாட்ட சொல்லி முதல்ல சுற்றி போட சொல்லணும். உங்கள் கண்ணே பட்டுரு போல் இருக்க. ஏன் உங்கள் கண்ணு படாதா? சரி, என்ன வளர்க்கலாம்? டோபமேன், லேபரடோர், டேஷன், ஜெர்மன் ஷெப்பர்ட், பெசட் ஹவுண்ட், லாப்ஸ்வாசோ, ரொடேஷன் ரிச் பேக். நீ தான் நாய் வளர்க்குறதுல எக்ஸ்பர்ட் ஆச்சு. உனக்கு நான் நாய் வளர்க்குறது தான் தெரியும். ஆனால் நான் பட்ட கஷ்டம் தெரியுமா? இப்படி தான் ஒரு வாட்டி அதை ஸ்டைலாக பந்தாவை வாக்கிங் கூட்டு போயிருந்தேன். சார், இந்த நாய்? ஆமாங்க, இது நாய் தான். நான் பூனை நான் சொன்னேன். மக்களா? அது இல்லை, இது இல்லை. பால் இல்லையா, கால் இல்லையா, இல்ல கடிக்கிறதுக்கு வாய் இல்லையா? நீங்க என்ன கவிச்சு பாருங்களேன், நல்லா கடிக்கும். ஐயோ, அது இல்ல சார், நாய் நல்லா கொழு கொழுன்னு இருக்கே, அதுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன குடுக்குறீங்கன்னு கேட்க வந்தேன். வெளிநாட்டுல இருந்து கோழி வர வச்சு அதை நானே வளர்த்து அதை நானே கட் பண்ணி போடுவீங்களா? அப்படியே வா. இல்ல இல்ல, அந்த கறியோட இந்த பாதாம் பருப்பு ஒரு கிலோ, இந்த பிஸ்தா பருப்பு ஒரு கிலோ, அப்புறம் இந்த டால்டா நெய் எண்ணெய் எல்லாத்துலயும் 100 கிராமா. உங்களுக்கு சமையலே தெரியாதா? எல்லாம் 1 கிலோ. அப்படியே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு புது வெரைட்டியில அதை கொடுப்பேன். இந்த நாய்க்கு மட்டுமே ஒரு நாளைக்கு 500 செலவு பண்றீங்க. 500? மிச்சம் எங்க போறது? ஒரு நாளைக்கு 2000 ஆகுது. ஒரு நாளைக்கு 2000 ஒரு மாசத்துக்கு 60,000. இன்கம் டாக்ஸ் எல்லாம் ஒழுங்கா கட்டுறீங்களா? சார், நீங்க இன்கம் டாக்ஸ் ஆபீசர். இன்னும் ஒரு வாரத்தில் உன் வீட்டுக்கு வரேன். எதுக்கு சார் சம்மந்தம் பேசவா? மூஞ்சியை பாரு, இன்கம் டாக்ஸ் ரைடுக்கு வரேன், போ. சும்மா ஒரு பந்தா குசனா இப்படி ஆகிப்போச்சு. என்ன கொடுமை சார் இது! நாய் கொழு கொழுன்னு இருக்கே, என்ன வச்சீங்க? ஜிம்மின்னு பேர் வச்சேன். தமாசு, சாப்பிட என்ன வச்சீங்கன்னு கேட்டேன். ஏற்கனவே ஒருத்தர்கிட்ட பந்தாவா பேசி ஏடா கூடமா மாட்டிக்கிட்டேன். இவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் பேசணும். ஏதோ மைண்ட் வைஸ் கேட்ட மாதிரி தெரியுது. வாயத்திரன்னு சொல்லுங்க, நாய்க்கு சாப்பிட என்ன வைப்பீங்க? நான் எதுவும் வைக்க மாட்டேன். எதுவும் வைக்க மாட்டீங்களா? நீங்க எதுவும் கொடுக்காம நாய் எப்படி உயிர் வாழுது? அது அக்கம் பக்கத்துல ஏதாவது பாவப்பட்ட ஏதாவது கொடுப்பாங்க, அது சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துடும். நான் கட்டி மட்டும் போட்டுருவேன். சோ, ஒரு வாயில்லா ஜீவனை சோறு போடாம குடும்பப்படுத்திருக்கீங்க. உங்க பேர்ல ஏன் சார் நடவடிக்கை எடுக்க கூடாது? சார், நீங்க செக்ரட்டரி ப்ளூ கிராஸ்ல மிருகவத தடுப்பு சட்டத்தீங்களே, உங்க பேர்ல நடவடிக்கை எடுக்க போறேன். கவலைப்படாத செல்லம், உன்னை காப்பாத்த நான் இருக்கேன். சோறு போட்டாலும் கேஸ் போடுறாங்க, சோறு போடலனாலும் கேஸ் போடுறாங்க. ஆஹா, இவன் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளே சொல்லிடுவோம். இங்க பாருங்க, இது என் நாய் தான். இதுக்கு சோறும் போடுறதில்ல, பட்னியும் போடுறதில்ல. தினம் காலையில் எழுந்தோடனே கையில் 100 கொடுத்துருவேன். அது எங்கேயாவது ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து பில்லை கொடுத்துருவேன். பசிக்குதா? இதோ அம்மா ரெடி பண்ணிடுறேன். எங்க, ஒரு நிமிஷம் குழந்தை பிடிங்க. நினைச்சேன்டா.
மாப்பிள தவறி லேம்ப் போஸ்ட்ல இருந்து விழுந்துட்டாரு நீங்களாம் நினைச்சிட்டு இருக்கீங்க. அதான் இல்ல, தானே பிளான் பண்ணி குதிச்சிருக்காரு. நானே வேணும்னு குதிச்சேன்னு டாக்டர் கிட்ட அவரே சொல்லியிருக்காரு. ஏன் இப்படி பண்ணாரு? சும்மா மிரட்டி பாக்குறாரு. நிஜமாவே தற்கொலை பண்ணிக்கிறவன் 15 அடி கம்பத்துல இருந்தா குதிப்பான். ரத்னவேல் சாரு எல்லாம் ஒரு காரணத்தோட தான் குதிச்சிருக்காரு. என்ன காரணம்? இந்த குழந்தைய தத்தெடுத்தது அவருக்கு பிடிக்கலையா, திருப்பி கொடுத்துணுமா. ஏம்மா, தனக்கும் குழந்தை பிறக்காது, தத்தெடுத்த குழந்தையும் ஏத்துக்க மாட்டாராம். அதுவும் பானு அந்த குழந்தையோட இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுலாம் நிஜமாவே கொஞ்சம் ஓவர். இதுக்காக டிராமா பண்ணி குதிச்சு. ச்சே, டேய் மெதுவா பேசுற. என்ன இருந்தாலும் அவர் நம்ம விட்டு மாப்பிள, அவர் காதல விழுந்துட போகுது. விழட்டுமே, என்ன பண்ணுவாரு? ஒத்த காலோட வந்து சண்டை போடுவாரா? பா, இஸ் நாட் அ நார்மல் பர்சன், சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. குழந்தையோட முகத்தை பாருங்க. இதோட எப்படியாவது நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாதா? முடியலம்மா, கஷ்டமா இருக்கு. இந்த குழந்தைய பார்த்து ஆசையே வரல, ஆத்திரம் தான் வருது. சாதாரண ஆத்திரம் இல்லை, இது அப்படியே வானத்தை தூக்கி வீசிடுற மாதிரி, அதை பிடிச்சி மொட்டை மாடிலேருந்து கீழே தள்ளுற மாதிரி. இப்படி ஏதாவது கற்பனை பண்ணிட்டாதான் என் ஆத்திரம் அடங்குது. இந்த கற்பனைலாம் எதுக்கு தெரியுமா? அந்த குழந்தை என் குறைய ஞாபகப்படுத்துதும்மா. அது எவனோ பெற்றது தானே, அவனால் முடியும், என்னால் முடியாது. உலகத்தில் எல்லாராலையும் முடியும், ஆனால் என்னால் முடியாது. இந்த மாதிரி தாட்ச் தான் இந்த குழந்தைய பார்க்கும்போது என் மனசில் ஓடுது. அதான் குதித்தேன். உண்மையை சொல்லட்டுமா, தற்கொலை பண்ணிக்கிற தைரியம் எனக்கு இல்லை. அதே சமயம் என்னால் அந்த குழந்தையோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டும் இருக்க முடியலம்மா. அட்ஜஸ்ட் பண்ண முடியலன்னா இப்போ தட்டெடுத்து அந்த குழந்தைய என்ன பண்ணுறது? அதை என் வாயில் எப்படி சொல்கிறது? குழந்தைய திருப்பி கொடுத்துடலாம். எங்கே எடுத்தோமோ அங்கேயே. திட்டுவாங்களா? நான் வாங்கிக்கிறேன். அவங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். அழாத பானு, ப்ளீஸ், நீ எப்பவும் ஹாப்பியாக இருக்கணும். சின்ன பசங்க பட்டாம்பூச்சியை பிடிச்சி பாக்ஸில் அடைச்சி வைப்பாங்களே, அந்த மாதிரி நான் ஒன்று அடைச்சி வைக்கணும்னு நினச்சா முடியுமா? என் குறை தெரிஞ்ச உடனே நீ போயிருக்கணும். இப்போ குழந்தையும் ஏற்றுக்க மாட்டேங்கிறேன்னா என்ன பண்ணுவே நீ? நான் தான் தப்பு. ஒன்று குழந்தைய திருப்பி கொடுத்துரு, இல்லை என்ன விவாகரத்து பண்ணிடு. ரெண்டில் நீ எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம் பண்ணும். நீட் நான் பேப்பரில் கையெழுத்து போடுறேம்மா. மியூச்சுவல் கன்சென்ட், விவாகரத்து. உங்கள் வீட்டில் அதானே சொல்கிறாங்க? என்னை விவாகரத்து பண்ணிட்டேன்னா எனக்கு தப்பு பண்ணிட்டோமோ உனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி லைஃப் லாங் இருக்கும்ல, அந்த கவலை தான் எனக்கு. உங்களுக்குலாம் மனசாட்சி இருக்கா சார்? சே, மனுஷங்களா நீங்கலாம்? என்ன சார், என் கூட பேச மாட்டேன்றீங்க? பேச பிடிக்கல சார். ஏன்? என் சிஸ்டர் வேணா பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் நான் உங்களை டைவர்ஸ் பண்ணிட்டேன். மிஸ்டர் ரத்னவேல், எங்கே உங்கள் ஒய்ஃபு? தத்தெடுக்கும் போது வந்தாங்க, குழந்தைய திருப்பி கொடுக்கும்போது காணோம். என் சர்வீஸில் தத்தெடுத்த குழந்தைய வேண்டான்னு திருப்பி கொடுத்த முதல் பேரண்ட்ஸ் நீங்கள் தான். அந்த ரூம் அங்கே இன்சார்ஜ் இருப்பாங்க, குழந்தைய கொடுத்துட்டு போங்க. பேசுகிறேன் பேசுகிறேன் உன் இதயம் பேசுகிறேன், புயல் அடித்தால் கலங்காது நான் பூக்கள் நீட்டுகிறேன். எதை நீ தொலைத்தாலும் மனதை தொலைக்காத கண்டம் தாண்டமே முற்றும்
ஒரு நிமிஷம். அவசியம் நீ வேலைக்கு போகணுமா? மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க ப்ளீஸ். குழந்தைய திருப்பி கொடுத்ததே என்னால் தாங்க முடியல. நான் வீட்லேயே இருந்தால் எனக்கு பைத்தியம் முடிச்சிடும். பரவாயில்லையா? வேலைக்கு சந்தோஷமா இருக்கே இப்போ? அது அதான் முக்கியம். டெய்லி கலர் கலராக புடவை கட்டுற போல இருக்கு, கொடைக்கு மேட்சிங்கா, நைட்டி புதுசா? 5 மினிட்ஸ் டைம் கூட, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ரத்னவேல் விடுங்களா? ஆமா. அவர் இருக்காருங்களா? குளிச்சுட்டு இருக்காரு. நீங்க? நான் பானுங்க, அவரோட வைஃப். ஓ, வணக்கம்மா. என் பேரு வின்சென்ட் செல்வகுமார். நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? எங்கிட்டயா? ஆமா. என்ன கேட்கணும்? இல்ல, ரத்னவேல வேணாங்க. நீங்க ஒரு 5 நிமிஷம் கழிச்சு போன் பண்ணுங்க, அவர்கிட்ட பேசிக்கோங்க. ஹலோ ஹலோ, போனை வச்சிடாதீங்க. நான் அவரை பத்தி விசாரிக்கணும், அவருக்கு தெரியாம. எல்லாம் உன் நன்மைக்கு தான்மா. புரியல. ரயில்வேஸ்ல தானே ஒர்க் பண்றாரு? ரத்னவேல் வேலைக்கெல்லாம் ஒழுங்கா போறாரு இல்லைங்களா? ஏன் கேக்குறீங்க? அவரால் உங்களுக்கு எதுவும் தொந்தரவு இல்லைங்களா? ஆபீஸ் வேலை நேரம் போக வீட்டுல தானே இருக்காரு? ஒண்ணுமே புரியலையே சார். இல்லைங்க, மெம்பர்ஸை பத்தி ரெகுலர் இன்டர்வெல்ஸ்ல இப்படி செக் பண்றது வழக்கம். ஒரு 6 மாசமா அவர் எங்க மீட்டிங் எல்லாம் வர்றதில்லை. உங்களுக்கு என்ன மீட்டிங்? எங்க ஏஏல ரத்னவேலு ஒரு மெம்பர். ஏஏவா? அப்படினா ஏஏன்னா ஆல்கஹாலிக் அனானிமஸ். இந்த குடிப்பழக்கம் அதிகமாகி அது வியாதியா முத்தி போனவங்களுக்கு அதுல இருந்து மீள்றதுக்காக ஹெல்ப் பண்ற ஒரு அமைப்பு. எங்க ஏஏல மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து வாரத்துக்கு ஒரு தரம் மீட்டிங் போடுவோம். சில மெம்பர்ஸ் தொடர்ந்து மீட்டிங் வரலன்னா குடிப்பழக்கத்துக்கு திரும்பவும் போயிட்டாங்கன்னு சின்ன சந்தேகம் வரும். அதனால ரெகுலர் இன்டர்வெல்ஸ்ல இப்படி அடிக்கடி போன் பண்ணி செக் பண்ணிப்போம். ரத்னவேல் கொஞ்ச நாள் எங்க மீட்டிங் வரல. அவர் திரும்பவும் குடிக்க ஆரம்பிச்சுட்டாரோன்னு எங்களுக்கு கொஞ்சம் சொன்னேன். அவர் குடிப்பாரா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? அவர் குடிப்பாருன்னு உங்களுக்கு தெரியாதா? அந்த பழக்கத்தினால அவருக்கு வந்த பிரச்சனை எல்லாம் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணவே இல்லையா? எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னாரு என்கிட்ட. என்ன உண்மை சார்? ஸ்கூல்ல இருந்து பாவம் நீ நினைச்சுக்கிட்ட வந்த இல்லையே. இதுல தானே வந்த? சின்ன கொடை. ஒருத்தர் மட்டும் போறதுக்காக மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. சில சமயம் 2 பேர் போறமா ஆயிடுது. அவன் பிடி மாஸ்டர் வேற. ஆளை பார்த்தாலே தெரியுது 10 புள்ள பெத்துக்குவானே. கொடையில ஆரம்பிச்ச தொடர்பு கள்ள தொடர்பாய் கடைசியில என்னமா ஹஸ்பண்ட்ஸுக்கு டார்ச்சரா போய் முடியலாம். ஆமா, ஒரே கொடையில வந்தாரு உங்க அந்த பிடி மாஸ்டர். அவர் கை மேல பட்டுதா? வா, ஏய் பாத்து விழுந்துடாத. இப்போ என்ன நடந்தது நடிச்சு காட்டுறியா? இதான் ஸ்கூல். நீ யாரு? பானு டீச்சர். இப்ப என்ன நடக்குதுன்னா, ஸ்கூல் விடுது, மழை பெய்யுது, நீ வெளியில வர புடி. நான் யாரு? நான் தான் பிடி மாஸ்டர். பிரி. நட, கைப்படுதா? படுது. கைப்படல என்ன? பொய் சொல்றியா? Thank you.
எனக்கு குழந்தை பிறக்காதா? எல்லாம் போய் நீங்க சொல்லிட்டு ஐயோ என்ன போய் பேசுறேன் சொல்றீங்களே, என்ன விடுங்க. எல்லாம் சரியாயிடும், இந்த வண்டியில் இருங்க போமா. பானு பரவாயில்லம்மா, நீ பார்த்து விடு போ. பார்த்துமா படுபாவி எப்படி போட்டு அடிச்சிருக்காது. மாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கான் பாவன். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், உள்ள தள்ளுறோம், கம்பி என்ன வைக்கிறோம். குடிபோதையில் பைக் ஓட்டி ஒரு 6 வயசு குழந்தைய கொண்ட கொலகாரன், அதுக்காக ஜெயிலுக்கு போக வேண்டியது எல்லாத்தையும் மறைச்சிருக்கான். அவனை பத்தி விசாரிக்க ஒரு ரிலேட்டிவ் மீட் பண்ண கதிராமங்கலம் போனேன், ஞாபகம் இருக்கா? ஆமா. அவன் அந்த ஆள் அவனோட உறவுக்காரனே இல்ல, அதுக்கு மேல இம்போர்டன்ட். பானு அம்மாடி, பானு என்னம்மா மறந்துட்டியா? சரியா விசாரிக்காம உன்னை அவனு கல்யாணம் பண்ணி கொடுத்தது என்னோட தப்பு தான்மா, என்னோட தப்பு தான். பானு நமக்கு ஃபேவரபிள் தானே? ஏய் கேஸ்ல ஜெயிச்சிட்டோம், ரொம்ப குதிக்காத. அத்தனை பேர் முன்னாடி நான் ஆம்பளை இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. ஏய் சாகர வரைக்கும் உன்னை மன்னிக்க மாட்டேன். என்ன டைவர்ஸ் பண்ணிட்டா உங்களுக்கு எல்லாம் நல்லது நடந்துருமா? இப்ப எதுக்குடா சும்மா சீன் போடுற? எப்படி சந்தோஷமா வாழ்றேன்னு பாத்துறானே. ஏய் மைண்ட் யுவர் வாய்ஸ். சண்டை போடாத, பாத்து போடாத. எதுக்கு சண்டை? இவன் பெரிய அண்ணன், மண்டை நான் கேக்க. ஏய் உனக்கு உன இறா. தங்க ஊர்லேருந்து வந்தாச்சு, ஃபோனை தரேன், அந்த விஷயத்த பேசிட்டு என்னை மாட்ட விட்டுறாதரா? பார்த்துடா, பயத்தில் ஃபோனை கீழே போட்டுடாத. தங்கையை பார்த்து நடுங்கிற மொதல் அண்ணன் நீ தான்டா. பானு என்ன இங்கே வாயே. என் ஃப்ரெண்டு அன்னைக்கு அந்த மேட்ரு சொன்னேன்ல, லைனில் இருக்கான், ப்ளீஸ் கொஞ்சம் கோச்சாமல் பேச. ப்ளீஸ் டா ப்ளீஸ். ஹலோ. ஹே பானு, நான் சந்திரன் பேசுகிறேன். தெரியும் சார், உங்களை பற்றி எல்லாம் தெரியும். எங்க அண்ணா கூட ஈஃப்ளெக்ஸ் பேங்கிங் சொல்யூஷன்ஸ்ல வேலை பண்றீங்க, அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். எங்க அண்ணா தான் முட்டாள்தனமா எனக்கு நடந்த கஷ்டத்தெல்லாம் உங்ககிட்ட வந்து புலம்பினான்னா, நீங்க எப்படி சார் அவங்க கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ப்ரப்போஸ் பண்ணலாம்? உங்களுக்கு என்ன சார் தெரியும் என்ன பத்தி? நான் தான் அன்னைக்கே வேணான்ட்டேன்ல, அது அண்ணனும் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டான்ல, அதுக்கப்புறமா அவனை சும்மா தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? இப்ப பிளாட்டுக்குள்ள வந்து செட்டிலே ஆகல, அதுக்குள்ள போன் பண்ணிட்டீங்க. விட்டா வாசல தாலியோட வந்து நிப்பீங்க போல இருக்கு. பெருசா தியாகம் பண்றதா நினைப்பா உங்களுக்கு? ஒரு விவாகரத்தானவளுக்கு வாழ்க்கை கொடுத்தேன்னு காலரை தூக்கி விட்டுக்கணும் உங்களுக்கு, அதானே உங்க ஐடியா? எனக்கு ஆம்பளைங்க மேல நம்பிக்கையே போயிடுச்சு சார். என்ன பொறுத்த வரைக்கும் கல்யாணங்கிறது ஒரு டம்ளர் நிறைய விஷத்தை ஊத்தி குடிக்கிற மாதிரி, அந்த விஷத்தை கொடுக்கறதுக்கு நீங்க ஏன் துடிக்கிறீங்க? என் கைய பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்.
விவாகரத்தே பூ ஆயிடுச்சு. ஆனா கை நடக்கும் இன்னும் நிக்கல. உங்களுக்கு தான் இன்னும் கல்யாணம் ஆகல. உங்களுக்கு எதுக்கு என்ன மாதிரி ஒரு சோ கால் செகண்ட் ஹேண்ட்? உங்க வீட்டுல மினரல் வாட்டர் இருக்கா? ஐ மீன் பபிள் டாப். கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு பேசுங்க, இல்லைன்னா கை நடுங்கிற மாதிரி பேச்சு நடுங்க. நாளைக்கும் கூப்பிடுறேன். தப்பான கதவுல பெல் அடிச்சிட்டேன் நினைக்கிறேன், சாரி. கரெக்டான வீட்ல தான் பெல் அடிச்சிருக்க, சும்மா ஓவரா காமெடி பண்ணாம உள்ள வரியா? ஓ இல்ல, ஒரு லேடி கதவு திறந்த உடனே ஒரு சின்ன குழப்பம். என் ஃப்ரெண்ட்மா இப்ப கூட போன்ல உங்க கூட போன்ல நான் இல்ல, நான் தான் நேர்ல இருக்கேனே. ஆஹா, இவன் ஏதாவது உளறுவா, நானே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேரு ரவி. உங்களுக்கு ஏதாவது பேர் இருக்குமே? பானுமதி. பானு. ஓ வணக்கம். வணக்கம். இங்கதாம்மா இருந்தா, நீ வர்றேன்னு கேள்விப்பட்டோன்னே இந்த ஃபிளாட்டை காலி பண்ணிட்டு ரெண்டு மணி மேல போயிட்டான். ரெண்டு வருஷமா என் சமையலையும் என்னையும் பொறுத்துக்கிட்டு என் ரூம்மேட்டா வீட்டை ஷேர் பண்ணிட்டு இருந்த அப்பாவி ஜீவன். இவதான் என் சிஸ்டர் பானு. தெரியுண்டா, நீ பாசமலர் சிவாஜினா இவங்க சாவித்ரி, நீ முள்ளு மலரும் ரஜினினா இவங்க சோபா. கரெக்டுங்களா? காலையில எனக்கு போன் பண்ணாரே உன் ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவர் பேர் என்ன? சந்திரன். அவரும் அவர் குரலும் மயக்க முழுங்கின மாதிரி. நம்ம ஃபிளாட்டுக்கு வந்தாரே சாஃப்டா பேசினாரே, அவர் பேர் என்ன? ரவி. காலையில கால் பண்ணது சந்திரன், நேர்ல வந்தது ரவி. இப்ப கிளியரா இருக்குல்ல? அந்த மாதிரி ஒரு ஆளு, இந்த மாதிரி ஒரு ஆளு, ரெண்டு பேரும் உன் ஃப்ரெண்ட்ஸ், நம்பவே முடியல. சார் பிரிவோம் சந்திப்போம் பார்ட் 2 இங்க இருக்கு, பார்ட் 1 எங்க இருக்கும்? இது ஒரு கேள்வி. என்ன கேட்க வந்தீங்க? ராக்ன புக்ல என்ன வெல்ல போயிருக்க போகுது? வெளியில போனது திரும்பி வந்துருச்சு சார். ஹாய். ஹலோ. பார்ட் 1 தானே வேணும்? ஹியர். நீங்களே மாத்திட்டீங்கன்னா என்ட்ரி போட வேணாமா? நான் எதுக்கு இங்க ஒருத்த உட்கார்ந்துருங்க லைப்ரரியன்னு குண்டா? ஆக்சுவலி சார் சொல்ற அளவுக்கு குண்டா இல்ல, கொஞ்சம் அகலமா இருக்காரு அவ்வளவுதான். ஹலோ, நான் என்ன கேலி பண்ணிக்கலாம், நீங்க என்ன பண்ண கூடாது. சாரி சார். ஹலோ, புக்க வாங்கிட்டு போங்க. தேங்க் யூ. இந்த குரலை வச்சு உங்களுக்கு மாரடிக்கிறதுக்கு நான் பாடவே போயிருக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, வழக்கமான கேள்வி கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே, லைப்ரரிக்கு வந்தீங்களா? நீங்க நிறைய புக்ஸ் படிப்பீங்களா? ஆமா, ஜெயகாந்தன், தி ஜானகிராமன், சுந்தர் ராமசுவாமி, அசோகமித்ரன், ஜெயமோகன், சுஜாதா, வண்ணநிலவன், வண்ணதாசன். தினம் ஏதாவது படிச்சாதான் தூக்கம் வரும். ஒண்ணுமே கிடைக்கலன்னா ரெண்டு சட்டை, ரெண்டு பனியன், ரெண்டு பேண்ட், லாண்ட்ரி பில்லாவது படிப்பேன். படிக்கிறதுன்னா அவ்வளோ பிடிக்குங்க, ஆனா புக்ஸ்னா எனக்கு உயிர். ஆனா குளிர்ல நடுங்கிற அந்த குழந்தைகளுக்கு ஒரு நிமிஷம் எதமா சூடு கிடைக்கும்னா இந்த லைப்ரரியில இருக்கிற அத்தனை புக்ஸும் கொளுத்துறதுக்கு நான் தயார். சொல்லு ரவி. ஹலோ, நான் இப்ப சந்திரன் மோடல இருக்கேன். ரவியும் நானே சந்திரனும் நானேங்கிற ரகசியத்தை அவுத்து விட்டேன். பிச்சு போடுவேன் பிச்சு. டேய் பானு லைஃப்ல ரொம்ப சிரிச்சதே இல்லடா, அவனுக்கு ஏதாவது நல்லது நடக்கும்ல? டேய் ஓவர் சென்டிமெண்டா இருக்கு, அடங்கு. உன் தங்கைய சிரிக்க வைக்கணும் அவ்வளவுதானே? கிச்சு கிச்சு மூட்டியாவது சிரிக்க வச்சிடறேன். இப்போ உன் பாசமலர லைன்ல கூப்பிடுறியா, சந்திரன் கூப்பிடுறேன்னு? நான் கூப்பிட மாட்டேன், வேணா நீயே கூப்பிட்டுக்கோ. ஹலோ, யாருங்க? ஹலோ ஹலோ, நான் சந்திரன் பேசுறேங்க. என்னோட கல்யாண ப்ரப்போசல பத்தி என்ன முடிவு எடுத்தீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கல்யாணம் ஆனதோ விவாகரத்தானதோ எதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் உங்களை புதுசா பாக்குறேங்க, நீங்க எனக்கு ஜஸ்ட் பானு அவ்வளவுதான். உங்க போட்டோவை உங்க பிரதர் காட்டினானே உங்களை ரொம்ப பிடிச்சது. உங்க விஷயம் பூரா கேள்விப்பட்டதும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் தோணுச்சு. டீசெண்டா ப்ரப்போஸ் பண்ண, அதை மறுக்கிறது உங்க உரிமை, அதை நான் மதிக்கிறேன். உங்களுக்கு நான் வேணானா, எனக்கு நீங்க வேணாங்க. நான் பரதாபத்துல உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணதா நீங்க நினைச்சா அது உங்க கற்பனை. உங்களுக்கு எய்ட்ஸ் இருக்கு இல்ல பிளட் கேன்சர் இருக்கு, அப்போ உங்களை ப்ரப்போஸ் பண்ணிருப்பேன் நினைக்கிறீங்க? சான்ஸே இல்ல. உங்க காம்ப்ளெக்ஸ்ல எனக்கு நோ சொல்லிடாதீங்க. ஐ டோன்ட் மீன் டு ஆஃபெண்ட் யூ, பட் எனக்கு இது முதல் கல்யாணம், நீங்க ஒரு சோ கால் செகண்ட் ஹேண்ட். அதனால ஒரு மனைவியை இழந்தவரோ விவாகரத்தானவரோ ஹேண்டிகேப் தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. உங்க பேச்சு ரட்ட ஜட பின்னி பஃப் கை ஜாக்கெட் போட்டுக்கிட்டு இந்த பீரியட் ஃபிலிம்ஸ்ல வர பெண்கள் பேசுற மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு இவ்வளோ கர்நாடகமா இருக்காதீங்க. நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் பேசுறேன்னு நினைக்கிறேன், இல்லைனா எப்போ போனை கட் பண்ணிருப்பீங்க. முக்கியமா ஒன்னு உங்ககிட்ட சொல்லணும். ஹலோ, இனிமே எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். ஹலோ, நான்தா ரவி. நம்ம ஃப்ளாட்டுக்கு எதிர்த்த பில்டிங்க்கு என் கூட வர முடியுமா? அங்க என்ன இருக்கு? அங்க டேபிள் இருக்கு, சேர்ஸ் இருக்கு, கப் இருக்கு, சாசஸ் இருக்கு.
காஃபி ஷாப். சாரி, என்னால் வர முடியாது. ஒரு நிமிஷம், எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு, அதுக்கு உங்களை ட்ரீட் பண்ணலாம் நினச்சேன். என் கூட ஒரு கப் காஃபி சாப்பிட மாட்டிங்களா? மறுக்க முடியாத மாதிரி அழகாக கேட்குறீங்க. ஃபுல் சேர் உங்களுக்கு தாங்க, நல்லா உட்காருங்க. கேப்பச்சினோ ஓகே? இல்லை, எனக்கு எனி மில்க் ஷேக் வித் ஸ்ட்ரா. ஓ, வேற ஏன் ஸ்ட்ரா கேட்குறீங்கன்னு தெரியும் எனக்கு. கை நடுக்கம் தானே, உங்கள் அண்ணன் சொன்னான். நான் சொல்கிற மாதிரி பண்ணி பாருங்கள். ரெண்டு கையும் டேபிளில் வைங்க. கம் ஆன், உங்களுக்கு ரெண்டாவது கை இருக்குல்ல, எல்போவை ஸ்ட்ராங்காக டேபிளில் அழுத்துங்க. குட். இப்போ ஒரு கையால் காஃபி கப்பை பிடிங்க. இந்த கையை ஸ்ட்ராங்காக அழுத்துக்கங்க, அந்த கையில் நடுக்கம் குறையும். இப்போ அந்த கையை மெதுவாக எடுத்து காஃபி குடிங்க. குட், வெரி குட். நடுக்கம் கம்மியாக இருக்கு பார்த்தீங்களா? வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, தண்ணி குடிக்கும்போது கூட. இனிமே நாம ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களது, டேக் இட். ஒன்று வாங்கினா ஒன்று கொடுக்கணுங்க. உங்கள் ஹேண்ட்பேக்கில் ஏதாவது ஒரு ஓட்ட பேனாவது இருக்குமே, அது என்கிட்ட கொடுத்துருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பரிமாற்றங்கள் தான் பெரிய நட்புக்கு உத்தரவாதம்னு படிச்சிருக்கேன். உங்ககிட்ட தான் பேனா, ஆண்களோட ஷர்ட்டே மாற்றிப்பேன். என் ரூம்மேட் உங்கள் அண்ணனை கேட்டு பாருங்கள், எக்ஸ்சேஞ்சில் எப்போவுமே நான் தான் லூசர். ஏன்னா எனதெல்லாம் காஸ்ட்லி பிராண்டட் ஷர்ட்ஸ். பெண்களோடய நான் ஷர்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரெடி. ஆனால் இப்போ சிரிச்சிங்களா? இல்லை. பொண்ணு என்ன பண்ணுறாங்க? எந்த பொண்ணுங்க? நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுங்க, அதுக்கு தானே என்னை ட்ரீட்டு கூப்பிட்டீங்க? ஓ, அது அது பொய்யுங்க. உங்களை காஃபி சாப்பிட வர வைக்க சொன்ன போய், ஆனால் ஃபுல் போய் இல்லை, பாதி போய். அது என்ன பாதி போய்? பொண்ணு பார்த்தாச்சு, ஆனால் கல்யாணம் தான் ஃபிக்ஸ் ஆகலை, பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. உங்கள் முகத்தை பார்த்தா போய் சொல்வீங்கன்னு நினைக்கவே இல்லை. பாதி போய் கூட. டேடே, ரிங் போதுரா. எனக்கு காது இல்லையா? ஹலோ. ஹலோ, யாரு? சந்திரன் பேசுறேங்க. என்ன ஒரு தடவை நேரில் பார்த்தா போதும், என் மேல இருக்கிற கோபம் போயிடும். நான் கொஞ்சம் அழகா இருப்பேங்க. இன்னைக்கு நல்ல முகூர்த்த நாள், இன்னைக்கே பார்க்கலாமா? ஈவினிங் 4 o'clock உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற பெரிஸ்டாவில காஃபி சாப்பிடலாம். உங்ககிட்ட பேசுறதே பிடிக்கல, இதுல காஃபி சாப்பிட வரணும், சான்ஸே இல்லை. ப்ளீஸ் வாங்க. A lot can happen over a cup of coffee, you know. காஃபி சாப்பிடுறதுக்கு நடுவில் எவ்வளோ நடக்கலாம். நிச்சயமா கல்யாணம் நடக்காது. பை தி வே, எனக்கு உங்களை மட்டும் இல்ல, காஃபியும் பிடிக்காது. எனக்கு எல்லாம் தெரியுங்க. ஏன் கூட காஃபி சாப்பிட மாட்டேங்கிறீங்க? நேத்து இந்த தடிய ரவி கூட மட்டும் காஃபி சாப்பிட்டீங்க. நான் எல்லாம் பார்த்துட்டு தான் உட்காந்துருந்தேன் ரெஸ்டாரண்ட்ல, யாருமே கவனிக்கல. அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் உங்க அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ரவிக்கு ஒரு நியாயம், சந்திரனுக்கு ஒரு நியாயமா? இது ரொம்ப அநியாயங்க. என்னது, சின்ன பரிமாற்றங்கள் தான் பெரிய நட்புக்கு உத்தரவாதமா? ரவி அவ மூஞ்சிய பாத்தீங்களா, வில்லன் மாதிரி இருக்கு, ரொம்ப கெட்ட பையன். அவன் கொடுத்த 10 ரூபா ஓட்ட பேனாவை வாங்கிட்டீங்க. நான் வயிற மோதிரமே மாத்திக்க ரெடியா இருக்க. சரிங்க, நான் உண்மையா சொல்லிடுறேன், எனக்கு காஃபி சாப்பிட பிடிக்கும், ஆனா உங்களோட சாப்பிட பிடிக்காது. டைஃபாய்டு, காலரா, சிக்கன் பாக்ஸ், மலேரியா. கடவுளே கடவுளே, என் கூட காஃபி சாப்பிட வர அந்த பொண்ணுக்கு இதுல எது வந்தாலும் ஓகே. அதே அந்த ஸ்பீக்கர் போன்லயே சொல்ல. அதோ அந்த டோர் தெரியுதுல்ல, அதை திறந்து உள்ள போனா ஒரு 30 வயசு லேடி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க கழுத்தாப்புல ஒரு 10 கேர்ள்ஸ் ஊசியும் கைமா துணி தச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது வேற ஒண்ணும் இல்லமா, உள்ள எம்ப்ராய்டரி கிளாஸ் நடக்குது, அதான் கொஞ்சம் பில்டப் பண்ணி சொல்றோம். உங்களை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தேன்னு தெரியுமா? உங்களுக்கு கை நடுங்குதுன்னு சொன்னீங்கல்ல, எம்ப்ராய்டரி போட்டு பழகுங்க, கை நடக்கும் நின்றுடும். என் கொள்ளு பாட்டு கூட இப்படிதான், விடாம கை நடுங்கிட்டே இருந்தது பார்க்கின்சன்ஸ்னால. எம்ப்ராய்டரி போட்டு பழகினாங்க, இப்ப அவங்க கை ஜாக்கி சான் மாதிரி துள்ளுது, மிரட்டல் அடி. பார்ட் 1 பார்ட் 2 என்ன அடிக்கிறாங்கடா. சரி, ஜோக்ஸ் அபார்ட், இப்ப சீரியஸா சொல்றேன், எனக்காக இந்த எம்ப்ராய்டரி கிளாஸ்ல சேர்ந்துருங்க, உங்க கை நடுக்கும் நின்றுடும். சேரணும்னா உள்ள போகணுங்க. ஞான சுந்தரி, அதான் என் பாட்டி பேரு. 1957 to 1988 இதே கிளாஸ்ல தான் படிச்சுட்டு இருந்தாங்க. 31 வருஷம் ஒரே கிளாஸ்ல படிச்ச பிரில்லியன் ஸ்டூடெண்ட், இவனும் பாட்டி மாதிரி தான். அடிக்க போறீங்களா? குச்சி ஏதாவது தொடச்சிட்டு வரட்டுமா?
நீங்க பேசாம இருந்தா தானே நான் கிளாஸ்ல போய் ஜாயின் பண்ணுவேன். இது என்னது ரவுண்ட் ரவுண்டா? நீங்க சேர்த்து விட்டது நான் கத்துக்கிட்டது. எம்ப்ராய்டரி இது? நான் உங்களுக்கு ஒரு ஷர்ட் தரக்கூடாதா? தேங்க்ஸ். ஆர் ரவி கரெக்ட்? இந்த ஆர் உங்க பேருக்கு மட்டும் இல்லை. ஐ திங்க் யூ ஆர் அ நைஸ் பர்சன். யூ ஆர் அ வண்டர்ஃபுல் பர்சன். இப்பெல்லாம் தர நினையாம தண்ணி குடிச்சிடுறேன். நான் 4 மாசம் அம்மாவா இருந்தேன். பெத்துக்கல தத்தெடுத்தேன். அவரால் திருப்பி கொடுத்துட்டேன். சென்ட் மைக்கேல்ஸ் ஆஃபனேஜ். அங்கே இருந்த ஹெட்டு ரொம்பவே கோச்சுக்கிட்டாங்க. அப்புறந்தே மனசு உறுத்திட்டே தான் இருந்தது. அந்த குழந்தை எங்கே இருக்கோ, எப்படியெல்லாம் கஷ்டப்படுதோ. ஐ திங்க் என்னோட கை நடுக்கத்துக்கு காரணம் இந்த குற்ற உணர்ச்சி தான். ஒரு கவர் இருக்குமா? இல்ல இந்த ஷர்ட்டை போட்டு எடுத்துட்டு போறதுக்கு. சொல்லாதே
இருந்த எஸ்பிஐ ப்ளூ சிப் ஃபார்ம்ல கொஞ்சம் கையெழுத்து போட்டு வச்சிருக்கேன். ரவி, நம்ம ஆபீஸ்ல புஜ்ஜி பாபு இருக்காருல்ல, அவர்கிட்ட இந்த ஃபார்ம் ஹேண்ட் ஓவர் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் லேட்டா வருவேன். நான் லேட்டா வரலான்னு பார்த்தேன். உனக்காக 24 ஹவர்ஸ் ஆபீஸ்ல இருக்கேன்டா. ஃபார்ம் எங்க இருக்கு? அந்த டேபிள்லயே தான் இருக்கு. ஜெனரலா கண்ண திறந்துட்டு தேடினா பெட்டர். எக்ஸ்கியூஸ் மீ, அந்த மூணாவது பேப்பருக்கு கீழே. தேங்க் யூ சொன்னீங்களா? தேங்க்ஸ். யூ ஆர் வெல்கம். இப்ப நான் பாத்தீங்களா என்ன? ஒண்ணும் இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க வீடு நீங்க உள்ள போறீங்க, எதுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் மீ வேஸ்ட் பண்ணணும்? யாருக்கு ஃபோன் பண்ற? பாசமலர். ஹலோ, யாருங்க? உங்க பேச்சுக்கா உங்களால ஒரு நல்ல நட்பு தப்பு நடந்துருச்சு. அடக்கி வாசி. ஒரு கிளை இலைய எழுந்துருச்சு, ஒரு டயர் டியூபை எழுந்துருச்சு, ஒரு லாக் கீய எழுந்துருச்சு. ஹலோ, ஒரு விஷயத்துக்கு ஒரு உதாரணம் போதும். மேட்டருக்கு வாங்க சார். உங்களால என் ஃப்ரெண்ட உங்க அண்ணனை நான் எழுந்துட்டேன். நேத்து அவனுக்கும் எனக்கும் அடிதடி சண்டை. எனக்கு காதுக்கு பின்னால, அவனுக்கு மூக்குக்கு மேல அடி. ஏன்டா அடிக்கடி என் தங்கச்சிக்கு அனானிமஸ் கால் பண்றேன்னு கேட்டு தகராறு பண்ணான். அவன் சண்டை போட்டா நான் விட்டுருவேனா? பெரிய கவுண்டர் பொண்ணு, சிப்பிக்குள் முத்து, இந்த மூணு படத்துக்கு ஒரு ஒத்துமை உண்டு. என்னன்னு தெரியுமா? ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஓ சாரி, ஃபோன்ல பேசிட்டு இருந்தீங்களா, நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். பாத்ரூம் யூஸ் பண்ணலாமா? ஆ ப்ளீஸ். தேங்க் யூ. ஏன் கொஞ்ச நேரம் சைலண்ட் ஆயிட்டீங்க? ஆம்பளை குரல் கேக்குது. சரி, ஸ்கிப் இட். என்ன பேசிட்டு இருந்தேன்? பெரிய கவுண்டர் பொண்ணு, சிப்பிக்குள் முத்து, என்ன ஒத்துமை? அதானே, இந்த மூணு படத்துலயும் ஹீரோயின் பெர்மிஷன் இல்லாம ஹீரோ தாலி கட்டுவான். அப்படி பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு டைம் ஆகும்? ஆனா நான் நல்லவன். இந்த விஷயத்தை நீங்க உணர்ற நாள் வரும், அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். ஓ, இன்னும் ஃபோன்ல பேசிட்டே இருக்கீங்களா? சத்தமே வரல. பாத்ரூம்ல கொஞ்சம் தண்ணி மஞ்சளா வருது. பரவாயில்ல, நீங்க பேசிட்டு இருங்க, நான் ஹால்ல வெயிட் பண்றேன். ஹலோ ஹலோ, ஹலோ, ஹாய். நீங்க தப்பா மேல வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது C12. உங்க ஃப்ளாட் கீழ இருக்குங்க. உங்க ஃப்ளாட்டுக்கு வரணும் தான் வந்தேன். இருக்கட்டுமா, போயிட்டுமா? ஐயோ, போயிடாதீங்க. ஒரு நிமிஷம். எஸ், இந்த ஏழு பேச்சுலர் குடிசையில ராஜகுமாரி உங்க கால் படுறது, இட்ஸ் மை பிளஷர். இருந்தாலும் ஒரு 10 செகண்ட் கழிச்சு உள்ள வாங்க ப்ளீஸ். விளையாட்டுக்கு கூட அவங்க பேரை தப்பா சொல்லிடாதீங்க. வீட்டிற்கு ஒரு மரம் வளர்க்க சொல்கிறது அரசாங்கம். வளர்க்கிறேன், வீடு கொடு. 10 விரல்கள் என்பது சரிதான். எப்போது? உனது 5 விரல்களும் எனது 5 விரல்களும். அவள் அழகாக இல்லாததினால் எனக்கு தங்கையாகிவிட்டாள். உங்களை சொல்லலங்க, தமிழ்தான் எனக்கும் மூச்சு, ஆனால் அதை பிறர் மேல் விட மாட்டேன். அரிசினா ஒருத்தர் என்னன்னு கேட்டாரு. ஒரே வரியிலே அப்துல் ரஹ்மான் சொன்னாரு, அரிசி நெல்லின் நிர்வாணம். இவ்வளவு அழகான கவிதைகள், இவ்வளவு அழகா சொல்றீங்க. ஆனா ஏன் அடிக்கடி மேல பாக்குறீங்க? ஏன்னா அங்கதானே எல்லாம் எழுதி வச்சிருக்கேன். அங்க 3 இருக்கு, இங்க 300 இருக்குங்க. ஐயோ, செருப்போடே உள்ள வந்துட்டீங்க. நீங்க செருப்பு போட்டு தாங்க இங்க வரணும், அதுக்காக தானே இந்த C12. பானு, பானு கண்ணுமே. என்ன பானுடா, செகப்பு டிரஸ் போட்டு பாத்தியா? அடங்குடா, நான் தான் பேசிட்டு இருக்கல. ஓ, இங்க இருக்கலா? நீங்க அந்த ரூம்ல புக்ஸ் இருக்கு, பாத்துட்டு இருங்க. பாத்துட்டு இருங்க. இங்க வாடா, இங்க வாடா. அந்த லெஃப்ட் சைடு ரூம்ல டேய், அந்த கேமரா எடு. எதுக்குடா? இதான்டா சான்ஸ், கரெக்ட்டா வந்து மாட்டிக்கலாம். இன்னைக்கு தான் கதையோட கிளைமாக்ஸ். போட்டோவா? ஆமாண்டா. சரி சரி, போஸ் கொடு. எப்படி? ஓவர் ஆக்ட் பண்ணாத. இது கதே பெட்டர். 1 மினிட். இன்னைக்கு 2 வேஷமும் கலைஞ்சிட போகுது. போட்டோவை பார்த்த உடனே நானே ரவி, நானே சந்திரன் தெரிய போகுது. ஆட்டம் க்ளோஸ். சூப்பர். நாம பேசினது ஒன்னும் கேமரால ரெக்கார்ட் ஆகாதுல்ல? இல்ல, போலரோட இருந்தா கூட. பேசுறது நிறுத்திட்டு போஸ் கொடுக்குறியா? ஓகே. பருத்தி வீரன் மாதிரியே இருக்க.
நீ போட்டோ ரெடி பண்ணி ஹால்ல வெச்சிரு. நான் பானு கிட்ட பேசிட்டு வந்தறேன். கம் ஆன். சரி சரி. நிறைய गर्ल्सக்கு நடுவுல நிக்கறீங்க. இந்த போட்டோஸ்லாம் எங்க எடுத்தது? பானியன்ல. பானியன் தெரியும்ல? மெண்டலி இல் விமனுக்கு ஆதரவா இருக்கிற ஆர்கனைசேஷன். வந்தனா வைஷ்ணவின் ரெண்டு பேர் எக்ஸலென்ட் சர்வீஸ் பண்றாங்க. என்னோட பர்த்டேஸ் எல்லாம் நான் அங்க தான் கொண்டாடுவேன். ஹலோ ஹலோ ஹலோ. அட்டென்ஷன் ப்ளீஸ். உனக்கு அடிக்கடி கால் பண்ணி கழுத்துறப்பானே அந்த சந்திரன். அவனை நீ நேர்ல பார்த்ததே இல்லையா? பார்த்தா நீ மயங்கிடுவியான், கோவம்லாம் போயிடுமா. அப்படினா அவன் நேர்ல வர போறானா? நேர்ல வந்தா தான் நீ அடிச்சிருவே. அதனால போட்டோ மட்டும் அனுப்பிருக்கான், ஹால்ல இருக்கு, போய் பாத்துறேன் ப்ளீஸ். வேற வேலை இல்ல. அவன் போட்டோ பாக்கிறதுக்கெல்லாம் எனக்கு இஷ்டம் இல்ல. ஏங்க, யாருங்க இந்த சந்திரன்? அவரை பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க? கரெக்ட்ங்க, எனக்கு தெரியாது இல்ல. ஆமாமா, இவனுக்கு தெரியாது. ஹால்ல தானமா இருக்கு, ப்ளீஸ் போய் பாரு. இந்த ரூம் ஹாலும் ஜஸ்ட் பக்கத்துல பக்கத்துல தான். கொஞ்சம் போனீங்கன்னா அந்த போட்டோஸை பாத்துடலாம். எனக்காக ப்ளீஸ். ஆமா, இவனுக்காக ப்ளீஸ். போங்களே. போராளே பொண்ணு தாயி போகிற போக்கில் போட்டோ பார்க்க, பிளாக் சோஃபா மேல இருக்கிற கவரை பிரிக்க. நீதான் ரவி, நீதான் சந்திரன். இப்போ தெரிய போது பார். அடிப்பாளா உதைப்பாளா? மாட்டு வேணும் பார்த்தா தபிச்சிட்டடா. பார்க்காமலே கிழிச்சிட்டா. ரவி, எதுக்கு இங்க வந்திருக்கோம் சொல்றேன். முதல்ல அட்ரஸ் தர மாட்டேன்றாங்க. ஆனா அன்னைக்கு நீங்க ரொம்ப வருத்தப்பட்டீங்கல்ல, அதனால எல்லா இடமும் தேடி ஆளுங்க கிட்ட பேசி நீங்க திருப்பி கொடுத்த குழந்தைய கண்டுபிடிச்சிட்டேன். அங்க பாருங்க, குழந்தை வசதியா ஹாப்பியா இருக்கு. சோ உங்க குற்ற உணர்ச்சியை தூக்கி போட்டுடுங்க. ஓகே. என்ன சாப்பிடுறேன், என்ன ட்ரெஸ் போட்டுக்கிறேன், எங்க போறேன், எங்க வரேன், எதுலயுமே ஒரு இன்ட்ரெஸ்டே இல்ல. உங்க வெறுமைக்கு கரெக்டான சொல்யூஷன் கல்யாணம் தான். நமக்கு நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கம்பானியன் வேணும். ஜெயிச்சா ஜெயிச்சேன்னு சொல்றதுக்கு, தோத்தா வருத்தப்படாதேன்னு தட்டி கொடுக்கறதுக்கு, தானே பரிமாறிக்கிட்டு தனியா சாப்பிடுறது எப்படி, ஒருத்தர் வேணுமா வேணுமான்னு கேட்டு அன்பா பரிமாற சாப்பிடுறது எப்படி? எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க ரொம்ப விருப்பம். ஆனா நீங்க என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் சொல்லலை, யாரை வேணாலும் பண்ணிக்கணும். உங்களோட நல்ல ஃப்ரெண்டா நான் இதை சொல்றேன். அப்போ உங்க லைஃப் நிச்சயமா பெட்டரா இருக்கும். ஈவினிங் பேசினப்போ சொன்னீங்களே, ஒரு உதாரணத்துக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க, அது வெறும் உதாரணம் தானா இல்ல நிஜமாவே? ரவிச்சந்திரன் பேரு, என் கூட ஒர்க் பண்றான், நல்லா அழகா இருப்பான், நல்ல பையன். அவனுக்கு நம்ம பானு பத்தி எல்லாம் தெரியும். அவன் ஒத்துக்கிட்டான்ப்பா கல்யாணத்துக்கு.
சகலவிதமான செல்வங்களை பெற்று வாழ்க வளமுடன். ரத்னவேல், வீடு ரொம்ப பிரமாதம். இந்த வீட்டையே நீங்க வாங்கணும், அதான் என் ஆசை. கிடுகிடுன்னு ஒரு பத்து பிள்ளைய பெத்துட்டு வீடு முழுக்க அலைய விடணும். சின்ன வயசுல இருந்தே இந்த வீட்டை நர்சரி ஸ்கூல்ல மாத்தணுங்கிறது அப்பாட பிளான். அம்மாதான் ஆயா ஸ்கூலுக்கு. அண்ணன் கொடுத்த கிஃப்ட் இல்ல, அதான் பாசமலர் வாசனை வருது. நீங்க டிவி சீரியல் ஹீரோவா? சாரி சார், நான் சீரியல்லாம் பார்க்கறது இல்லை, சும்மா கேட்டேன். இல்லை, நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஈஃப்ளெக்ஸ் பேங்கிங் சொல்யூஷன்ஸுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, கொச்சின்ல ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக போகிறேன். ஓகே சார், நான் பர்த்துக்கு போகிறேன். ஓகே, தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு நிமிஷம். பல்க் ஏதாவது தமிழ் மேக்சின்ஸ் இருக்கா? குங்கும் ஓகே. ஓகே, வாங்க. குங்குமம் கொஞ்சம் கொடு. குங்குமம் வாழ்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சு போய் கொல்லூர் மூகாம்பிகை கோயிலோட செட்டில் ஆயிட்டாரு.
அங்க நெத்திக்கிட்டுக்கிற குங்குமம் தயார் பண்ணி பேக்கெட் போட்டு விற்கிறாரு. ஒரு சர்வீஸா. நீ சிரிக்கும் போது எங்க அம்மா மாதிரி இருக்கேன். ஆனா எங்க சிரிக்கிற? ஹலோ சார், ஞாபகம் இருக்கா ஆலப்பி எக்ஸ்பிரஸ்ல மீட் பண்ணுவோம்? ஹாய், என் ரூம் நம்பர் 505. நீங்களும் இதே ஹோட்டலில் தங்கியிருக்கீங்க? இல்லை, நான் இந்த ஹோட்டல் ரெகுலர் விசிட்டர். ஓ, என் வீடு இங்கே தான் பக்கத்தில் இருக்கு. காஃபி சாப்பிடலாமா? ஓ, நான் சொன்னால் இங்கேயே கொண்டு வருவாங்க. வேற சார், சார் என் ரூமுக்கு போய் காஃபி சாப்பிடலாம் வாங்க. ஓகே. அது என்ன சார் ஆர்? புது பிராண்டா? எனக்கு ரேமன்ஸ் தெரியும். ஆர்னா ரவிச்சந்திரன். பிராண்ட் இல்லை, என் பேர். என் ஒய்ஃப் ஆசையா எம்ப்ராய்டரி போட்டு கொடுத்தது. என்ன சொன்னீங்க? 505? காஃபி குடிக்க எதுக்கு சார் அவ்வளோ தூரம் போனோம்? ரெஸ்டாரண்ட் போகலாமே. 1 மினிட். ஏ சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ரொம்ப ஹார்டாக கேட்குறேன், எப்போ திரும்பி வருவீங்க? இதோ வரேம்மா, லாபியில் இருக்கேன். ரெஸ்டாரண்ட்டில் காஃபி சாப்பிட்றதுக்கும் என் ரூமில் காஃபி சாப்பிட்றதுக்கும் ஒரு அழகான டிஃப்ரென்ஸ் இருக்குது. மை ஒய்ஃப். என் ரூமுக்கு வந்தீங்கன்னா என் ஒய்ஃபை மீட் பண்ணலாம். அழகாக இருக்கணும் இல்லை சார், சுமாராக இருந்தால் கூட நான் வந்து மீட் பண்ணுறேன். எங்க இருக்கீங்க? என்னம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரமா வாங்க. வந்துட்டே இருக்கேம்மா, கூட ஒருத்தர் இருக்காரு, அவரே ரூம் கூட்டிட்டு வரேன். ஓகே. அதுக்குள்ள 2 தடவை போனு? சந்தேகப்படுறாங்களோ. சந்தோஷப்பட்டா கூட அடிக்கடி போன் பண்ணலாம் சார். இது கிட்டத்தட்ட எங்க ஹனிமூன் மாதிரி. இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. என் ஒய்ஃப் மேல ரொம்ப ஆசையா இருக்காங்க. சாரி சார். என் ஒய்ஃப் ஏன் மேல ஆசையா இருக்கிறதுக்கு நீங்க எதுக்கு சார் சாரி சொல்லணும்? வாங்க சார். உங்க மொபைல். இன்னும் அடுத்த கால் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ரூமுக்கு போயிடுவோம் வாங்க. நேத்து ட்ரெயின்ல ஒருத்தர மீட் பண்ணல, அவரை ஸ்விமிங் பூல்ல பார்த்தேன். ரூமுக்கு கூப்பிட்டேன், கார்னர் வரைக்கும் வந்தவர் திடீர்னு ஏதோ வேலை ஞாபகம் வந்ததுன்னு சொல்லி கிளம்பிட்டாரு. நீங்க எப்போ போய் சொல்றீங்க, எப்போ நிஜம் சொல்றீங்கன்னு தெரியல. 1, 2, 3 ஃபோன் பண்ணதுக்கு ஃபோனுக்கு 2K கூட 6K கொடுத்தாகணும். அடி வாங்குவீங்க. 6K சொல்லி சொல்லி காலையில இருந்து 10 ஆயிருக்கு. ஓஹோ, 11 12. கிருஷ்ண 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 கிருஷ்ண.
Krishna 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 ஃப்ரான்சிஸ்கோல இருந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் வர்க் வந்திருக்கு. அதுக்கு எஸ்ஆர்எஸ் ரெடி பண்ணிட்டியா? பேஸ் லைன் என்னாச்சு? யா கெட் பேக் டு மீ. தேங்க்ஸ். ஹலோ. வணக்கம் மிஸ்டர் ரவி சார். தெரியதா? ஃபோன் எல்லாம் தெரியாதுங்க. யார் நீங்க? நான் தான் ராமநாதன். ஆ சொல்லுங்க சார். என்ன பண்றீங்க? இப்போ வா ஒரு நல்ல காபி சாப்பிடுறேன். காபி சாப்பிடாதீங்க. ஏன்னா நான் வந்ததே உங்களை என் வீட்டு காபி சாப்பிட இன்வைட் பண்ணதான். கொச்சின்ல எனக்கு தெரிஞ்ச ஒரே தமிழர் நீங்க தானே சார். அதான் இந்த சிம்பிள் இன்விடேஷன். Invitation accepted. இன்னைக்கு வேலை முடிஞ்சதா? இப்போ வரட்டுமா? எங்க ஆபீஸுக்கா? ஏன் உங்க ஆபீஸ்க்கு வரக்கூடாதா? தாராளமா வரலாம். மரைன் டிரைவ் தானே? ஜஸ்ட் 15 நிமிஷம் உங்க ஆபீஸ் வாசல்ல இருப்பேன். ஏற்கனவே நீங்க எங்க ஆபீஸுக்குள்ள தான் இருக்கீங்க. என்ன ஃபூல் பண்ண முடியாது. ஆபீஸுக்கு வந்தா என் கேபினுக்கு வாங்க. ஹலோ சார். வெல்கம். என் கைய ரெட் காப்பட்டா நினைச்சுக்கங்க. முதல் தடவை எங்க ஆபீஸுக்கு வந்திருக்கீங்க. என்னையே காஃபி குடிக்க வேணாம் நிறுத்திட்டீங்க. உங்களுக்கு என்ன கொடுக்கலாம்? செல்லாமா ஒரு அடி கொடுக்கலாமா? கொடுங்க. நான் ரெடி. தலையை விடிச்சிடும் போல இருக்கு. முதுகில் கூட கண்ணு இல்லை. எப்படி சார் நான் வந்ததை கரெக்டாக சொன்னீங்க? திரும்பி பார்க்காமலையே? திரும்பணுங்கிறது இல்லை சார், எட்டி பார்த்தா போதும். நீங்கள் ஆட்டோவில் வந்து இறங்கினதை நான் பார்த்தேன். வீட்டுக்கேயாது தூக்கி போட்டு பிடிச்சிங்களே. நல்லா கேட்ச் பிடிக்கிறீங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ, ஸ்போர்ட்ஸ் பர்சன் சார். உங்களை சீனியர் விபி பார்க்கணும். ஓகே வரேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், ரிசப்ஷனில் வெயிட் பண்ணுறீங்களா? அவர் என்ன ஆபீஸ்க்கு வர சொல்லிருந்தாரு. ஓகே, கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிட்றீங்களா? நான் வேணா ரிசப்ஷன்ல வெயிட் பண்றேன். வேணாம் வேணாம், நீங்க கேபின்லயே வெயிட் பண்ணுங்க. பரவாயில்லை, ரிசப்ஷன்லயே வெயிட் பண்றேன். அப்போ சார் கோச்சு பாரு, நீங்க கேபின்லயே வெயிட் பண்ணுங்க. சார் ஒரு சின்ன ஹெல்ப். ரவிச்சந்திரன் சார் ஒய்ஃப் வந்திருக்காங்க, கேபினில் வெயிட் பண்ணுறாங்க, கொஞ்சம் சொல்லிடுறீங்களா? சரி, தேங்க்யூ சார். அந்த ஃபைல் கொஞ்சம் பாஸ் பண்ணுறீங்களா? என்னங்க சார்? தேங்க்ஸ். என்ன குழந்த மாதிரி மடியிலே வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆஃபீஸோட முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் அதான்.
அப்போ உங்க குழந்தை எங்க தலையில வச்சுப்பீங்களா? ஷோ ஏன் உங்க குழந்தை நீங்க அப்படி வச்சுக்க மாட்டீங்களா? சார் இப்போ நீங்க உச்சு உச்சுன்னு சொல்லணும். ஏன்னா என் குழந்தையே கிடையாது. ஐயோ ஏன்? ஏன்னா எனக்கு கல்யாணமே ஆகல. ஓ ஹலோ ஹலோ, என் ஆபீஸ்க்கு வர சொல்லிட்டு நீங்க எங்க போயிட்டீங்க? ஐயோ உன்னை வர சொன்னதையே மறந்துட்டேம்மா. என்னையாவது ஞாபகம் இருக்கா? உங்க வைஃப் பேர் பானு. கோச்சுக்காதம்மா, ஃப்ரெண்ட் காஃபி சாப்பிட கூப்பிட்டாரு. நீ ஹோட்டலுக்கு போயிடு, நான் சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே. ஓகே வாங்க. பாத்தீங்களா சார், எங்க ஆபீஸ் ஸ்டாஃப் என் வைஃப் வெயிட் பண்றாங்கன்னு எவங்கிட்டயோ சொல்ல சொல்லியிருக்காங்க. அந்த மாங்கா மடையன் சொல்லவே இல்லை. சரி சார், வலது காலை வச்சு வாங்க. உங்களுக்கு மலையாளம் படிக்க தெரியுமா? அம்மா மலையாளி சார், ஊர் வடக்கஞ்சேரி. 2 minutes காஃபி ரெடி ஆயிடும். உங்க பாத்ரூம் நான் யூஸ் பண்ணிக்கலாமா? தாராளமா, திரும்பி பாருங்க. படிக்கட்டு தெரியுதா? கீழே தண்ணி வரல, மாடி பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கோங்க. சார், ஆபீஸோட முக்கியமான ஃபைல்னு கார்ல வரும்போது மடியிலே வச்சுட்டு வந்தீங்க. ஐயோ, எத்தனை இருக்கோ எத்தனை போச்சோ. பாவீங்க, யாரோ இப்படி உடைச்சிருக்கானுங்க. யாரோ இல்லை சார், நீங்க தான் உடைச்சிருக்கீங்க. என்ன சார் உளறீங்க? நீங்க பாத்தீங்களா? பார்க்கல. கெஸ் தான், லாஜிக்கல் கெஸ். மேலே இருந்து கீழே வாசலுக்கு வர்றதுக்கு 30 seconds ஆகுமா மேக்ஸிமம். இந்த பூத் பங்களாவில் உங்களை தவிர வேற யாருமே இல்லை. கண்ணுக்கு தெரியுற இடம் வரைக்கும் யாரையும் காணும். கல் அறிஞ்சவன் காணாமல் போகிறதுக்கு 1 minute ஆகுமா அட்லீஸ்ட்? நானே உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு நானே எதுக்கு சார் கல்லடிக்க போறேன் உங்க கார் மேலே? அதான் புரியல. அது மட்டும்தான் புரியல. ஸ்கிப் இட். உங்களால் எனக்கு லாபமா நஷ்டமான டாஸ் போட்டு பார்த்தேன். நீங்க எனக்கு பேட்ல கொண்டு வருவீங்கன்னு இந்த காயின் சொல்லுது. எதுக்கோ உங்களுக்கு ஏன் மேல கோபம்? ஆரம்பத்துல இருந்தே நமக்குள்ள ஏதோ சரியில்லை சார். பேட் வைப்ஸ், பேட் கெமிஸ்ட்ரி. இனிமே நாம மீட் பண்ண வேணாம். குட் பை. சரிங்கம்மா. தேங்க்ஸ். சேஞ்ச் வெச்சுக்கங்க.
போஸ்ட்மார்ட்டத்தை அவாய்ட் பண்ண முடியல. ஆனால் போலீஸ் கேஸ் அது எதுவும் ஆகாமல் ஃப்ரெண்ட்ஸை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன்.
ഭഗവാന്റെ ജന്മദിനമാണ് ഇന്ന്. എല്ലാ പ്രിയപ്പെട്ട പ്രേക്ഷകർക്കും ശ്രീകൃഷ്ണ ജയന്തി ആശംസകൾ. അതുപോലെ ദിവദശത്തിലേക്ക് പ്രവേശിക്കുന്നു. ആദ്യമായി മേടൻ രാശി, അശ്വതി, ഭരണി, കാർത്തിക നക്ഷത്രത്തിന്റെ ആദ്യ പാദം എന്നിവ ഈ രാശിയിലടങ്ങുന്നു. ഈ രാശി ജനിച്ചവർക്ക് ഇന്നത്തെ ദിനം ഗുണദോഷ സമ്മിശ്രമായ ഫലമാണ് ലഭ്യമാവുക. വിദ്യാസംബന്ധമായ തടസ്സങ്ങൾ അതിജീവിക്കുന്നതിനും മത്സര പരീക്ഷകളിൽ വിജയിക്കുന്നതിനും ദിനാരംഭം ഗുണകരമാണ്. കടം കൊടുത്ത വസ്തുക്കൾ അനായാസേന തിരികെ ലഭിക്കും. കടബാധ്യതകളെ കൊണ്ട് ക്ലേശം അനുഭവിച്ചു വരുന്നവർക്ക് ഇവ ഒഴിവാക്കുന്നതിന് ആവശ്യമായ മാർഗം ലഭിക്കുന്നതിന് യോഗം കാണുന്നു. ഉന്നത എന്റെ റൂമിൽ വല്ലാതെ ശബ്ദം വരുന്നുണ്ട്. ഈ സി ഡി സിനിമ സോങ് റെക്കോർഡ് ചെയ്യുന്ന സ്ഥലമുണ്ടല്ലോ, അവിടെ ഈ സൗണ്ട് പ്രൂഫ് ആക്കുന്ന മരത്തിന്റെ വാതിലുണ്ടാവും. ഇൻസുലേറ്റഡ് ഫെൽറ്റ് ഇട്ട് ഗ്ലാസ് വുള്ളിൽ വെച്ച് പാക്ക് ചെയ്തെങ്കിൽ സൗണ്ട് പ്രൂഫ് ആക്കാം. പൈസ എത്ര ആവും? ചെലവ് കുറച്ച് കൂടും, പ്രശ്നമൊന്നും ഇല്ലെങ്കിൽ ശരിയാക്കി തരാം. ആ ഡോർ ഇവിടെ ഇരിപ്പുണ്ടോ? ഇവിടെ അത് ഇഷ്ടം പോലെ ഉണ്ട്. ഒന്ന് കാണിച്ചേ. பானு, நீ என்னை விட்டு விலகவும் முடியாது, பிரியவும் முடியாது. எனக்கு லைஃப்ல ஒரே ஆசை தான், நான் சாகர வரைக்கும் நீ என் கூட தான் இருக்கணும். இன்னொருத்தன் பொண்டாட்டியை தூக்கிட்டு வந்தேன், என்னை விட்டுட்டு போன என் பொண்டாட்டியை மீட்டுட்டு வந்திருக்கேன். பானு மேடம், சாகர வரைக்கும் நீங்க என் கூட தான் இருக்க போறீங்க. ரவி, நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப்லாம் துக்கம் விசாரிக்கணும்ன்றாங்க. விஷயம் கேள்விப்பட்டேன் சார். சாரி சார். என்ன பாக்குறீங்க? அவங்களை கூப்பிடுங்க. சார் சார், ஒரு நிமிஷம் இந்த பக்கம் வாங்க. அங்க இல்லீங்க. இல்லன்னா அது அது வந்து அவங்க இறந்து போயிட்டாங்க. இறந்து போயிட்டாங்களா? இன்ஃபார்ம் பண்ணணுமா? வேற மனக்கிட்ட இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டேன்ல, வேற வேலை இல்லை எங்களுக்கு. பானு, வரே. பானு, உனக்கு ஏதோ ஃபோன் வந்திருக்கு பாரு. ஓகே, ஹலோ. நான் தாங்க சந்திரன் பேசுறேன். என்ன சார் வேணும்? அடாடாடாடா, ஏ சார் என்ன சும்மா தொந்தரவு பண்றீங்க? இந்த டைம் லாப்ஸ்ல உங்க முடிவுல ஏதாவது மாற்றம் இருக்கா? கல்யாணம் மூணு முடிச்சா ரொம்ப ஸ்ட்ராங்கோ? அப்ப என் காதல் என்னங்க ஆகிறது? நல்லதுக்கே காலம் இல்லைங்க. சின்ன தம்பி, பெரிய கவுண்டர் பொண்ணு, சிப்பிக்குள் முத்து, மஜா மாதிரி நான் திடீர்னு தாலி கட்டிருக்கணும்.
வார்த்தை அளந்து பேசுங்க, இல்லனா போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணிடுறேன். ஐயோ பண்ணிடாதீங்க ப்ளீஸ். ஏங்க சந்திரன், சந்திரன் தடியா பிளைன்ல இருக்கான், நல்லா போட்டு வாங்குங்க. யோ அறிவு இருக்காயா உனக்கு? என் பொண்டாட்டு கிட்ட வம்பு பண்றியா? எல்லாரும் காய்கறி வாங்குவாங்க, நான் கை கால் வாங்குவேன். என்னையா பதில் சொல்லாம இருக்கேன்? பதில் சொல்லியா? பனு கைவிடு. என்னையா பதில் சொல்றது? நான் ஆசைப்பட்ட பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீயே பேசுறியா? யாரையா நீ? நான் ரவிங்க, நான் சந்திரங்க, நான் ரவிங்க, நான் பனு. பனு ஓகே ஓகே. எத்தனை நாளா சொல்றேன் இந்த ஷர்ட்ல எம்ப்ராய்டரி போட்டு கொடுங்க, அவனுக்கு மட்டும் தான் போட்டு கொடுப்பியா? ரவிச்சந்திரன் ஆறு, ரத்னவேலும் ஆறு, இந்த கை அந்த ஆறு போடும், இந்த ஆறு போடாதா? நாளைக்கு இந்த ஷர்ட்ல எம்ப்ராய்டரி இல்ல, இந்த ரூமுக்குள்ள வர கொஞ்சம் நொஞ்ச வெளிச்சத்தை மூடிடுவேன். சென்னைக்கு போயிட்டு வந்துடுறேம்மா. உன் சாவை, உன் புருஷன், உன் ஃபேமிலி எல்லாம் எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். ப்ளீஸ், யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். ஈவினிங் எப்படி சார், ஃப்ரீயா? டின்னர் போகலாமே. வசந்த பவன், வைஃபையும் கூட்டு வாங்க சார். எப்படி இருக்காங்க அவங்க? அவங்க இல்லை. ஓ, ஊரில் இல்லையா? உலகத்திலே இல்ல. புரியலையா சார்? இறந்து போயிட்டாங்க. என்ன சார் சொல்றீங்க? 20 நாள் மணி பார்த்தேனே கொச்சின்ல. என்னாச்சு சார், உடம்பு சரியில்லையா? கிச்சன்ல கேஸ். கடவுளே சாரி சார், வெரி சாரி சார். கொச்சின்ல உங்களை பார்த்தப்போ உங்களை எனக்கு பிடிக்கல, வைஃப் சரியில்லைன்னு சொன்னேன். அதெல்லாம் மனசுல வச்சுக்காம என் கூட கோயில் வரைக்கும் வந்ததுக்கு தேங்க்ஸ். அக்வைனன்ஸ் நினைச்சேன், உங்களுக்கு இது ஃப்ரெண்ட்ஷிப்பா பட்டிருக்கு. என் மாமனார் மாமியார் கூட தான் நான் இப்போ இருக்கேன். அவங்களும் அப்செட், கோயிலுக்கு வரமாட்டேன்னு தான் சொன்னாங்க. நான் தான் ஒரு சேஞ்சாக இருக்கட்டும்னு கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன். இவர் மிஸ்டர் நமச்சிவாயம், என் மாமனார். இவங்க கல்யாணி, என் மாமியார். இவர் என்னோடய ஃப்ரெண்ட், நான் கொச்சனில் மீட் பண்ணேன். இஸ் அ ஹாக்கி கோச், பேர் ராமநாதன். என்னது? ராமநாதனா? ஆமாம். இவரை தெரியல, இவர் தான் ஃபஸ்ட்டு. புரியல. இவரை விவாகரத்தை பண்ணிட்டு தான் உங்களை. ஐம் சாரி, எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. உங்களுக்கு விதியில நம்பிக்கை இருக்கா? இது விதி 100%, கடவுளோட செயல். இந்த மாதிரி சாமி சன்னிதானத்துல பானுங்கிறவன் நம்ம ரெண்டு பேரோட லைஃப்ல இருந்திருக்கான்னு தெரிய வந்திருக்கு பாருங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்க சார். சார் சார், ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுது, அவ ஹஸ்பண்ட் அரக்கன் சந்தேக பிராணி, நான் தான். விவாகரத்து ஆகுது, ஒரு நல்லவரை கல்யாணம் பண்ணிக்கிறான், நீங்க தான்.
நீங்க சொன்ன மாதிரியே இது எதுவுமே தெரியாம நீங்களும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறோம். திடீர்னு ஒரு நாள் கேஸ் வெடிச்சு பானு செத்து போயிடுறா. நான் என்னெல்லாம் பண்ணேனோ எல்லாம் என்னை மன்னிச்சிருங்க. அட்லீஸ்ட் ரவிச்சந்திரன் சார் கூட இருந்த கொஞ்ச நாளாவது பானு சந்தோஷத்தை பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். சாரை பார்த்த உடனேயே ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு. அது என்னன்னு இப்போதான் தெரியுது. ராமநாதன்னு சார் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடும்போது உங்கள் கண்ணு மாறிச்சு, நான் கவனித்தேன். ரத்னவேல ராமநாதன் அறிமுகப்படுத்தினா யாருக்கும் ஒரு ஆச்சரியம் வரும்ல. சொல்கிறேன், என் வைஃப் என்னை விவாகரத்து பண்ணிட்டு போனதுக்கப்புறம் தினம் குடிதான் சார். ரயில்வேஸ் வேலை போயிடுச்சு. தினம் குடித்தா பானு இல்லாமல் திருச்சியில் இருக்க முடியல. ஊரை மாற்றினேன், அதான் கொச்சின். ரத்னவேலுங்கிற பேரை கெசட்டில் மாற்றினேன், அதான் ராமநாதன். போலாமா சார்? இந்தாமா குடி. உன் அஸ்தி யாருக்காவது கிடைக்குமா? இந்த அதிர்ஷ்டம் உங்க அம்மா கொடுத்தாங்க. எல்ஐசிக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. ஃபயர் இன்சூரன்ஸ் கொடுத்துடலாம், ஆனால் அவங்க பர்சனல் இன்சூரன்ஸ் பணம் கொடுக்கறது தான் சின்ன ப்ராப்ளம் இருக்கு. அவங்க பாலிசி எடுக்கும்போது உங்கள் பேர் இல்லை. யாரது? ஆ, ரத்னவேலு. அவர் தான் ஹஸ்பண்டுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அவரோட விவாகரத்து ஆச்சுங்கிறதுக்கு ஒரு சின்ன ப்ரூஃப் வேணும். இது ஆக்சிடென்ட் கேஸு. உங்கள் பேப்பர்ஸ் எல்லாம் எரிஞ்சு போயிருக்குன்னு எனக்கு தெரியும். பட் டைவர்ஸ் ஆன காப்பி மிஸ்டர் ரத்னவேலுக்கிட்ட இருக்கும் இல்லையா, அதை வாங்கிட்டு வந்துடுங்க. சின்ன ஹெல்ப், அதுக்காக தான் வந்தேன். உங்களுக்கும் பானுவுக்கும் விவாகரத்தான அந்த பேப்பர்ஸ் இன்சூரன்ஸுக்காக தேவைப்படுது. ஃபயர் ஆக்சிடென்ட் இல்லையா, பானுவோட சேர்ந்து அந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ் எரிஞ்சு போயிடுச்சு. என்ன சார், இதுக்காக இவ்வளோ தூரம் வரணும்? உட்காருங்க. விவாகரத்து பேப்பர்னா சார், நீங்கள் கேட்டால் வெத்து பேப்பர்லேயே சைன் பண்ணி தருவேன். ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா போதுமே, ஃபாக்ஸ் அனுப்பிச்சிருப்பேன். இதுக்காக இவ்வளோ தூரம் நீங்கள் வரணுமா? பானுவோட நான் கடைசியாக இருந்த இடம் கொச்சின். பார்த்தா மனசு கஷ்டமாக இருக்கும், அதனால் வர வேண்டாம் தான் முதல்ல நினச்சேன். அப்புறம் அதே ரீசனுக்காகவே வரணும்னு தோணுச்சு. அவளோட இருந்த இடத்த எல்லாம் நின்று நின்று பார்த்துட்டு வரேன். போன தடவை நாங்கள் தங்கியிருந்த அதே ஹோட்டலுக்கு போய் அந்த ரூமை பார்த்தேன். வேற கெஸ்ட் இருந்தாங்க, அவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி அந்த ரூமுக்குள்ளே போய் பானுவோட இருந்த இடத்த எல்லாம் பார்த்துட்டு வரேன். ஐ ரியலி மிஸ் யூ. ரவி! 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 ஞாபகம் இருக்கா சார், இதுக்கு முன்னாடி இங்க பாத்ரூம் இருந்தது, அதை இடிச்சுட்டு இப்ப பூஜை ரூம் ஆக்கியிருக்கேன். வாஸ்து. திடீர்னு நானும் கண்ணதாசன் மாதிரி கடவுள் இருக்கிற கட்சிக்கு மாறிட்டேன். உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? 200%. என்ன அந்த பக்கம் பார்க்குறேன் பார்த்தீங்களா? எதுக்கு அந்த பக்கம் ஒரு கும்பிடு போடுங்க சார். உங்களுக்கு பிடிச்ச பெண் தெய்வம் அங்கே தான் இருக்கு. எங்கே சார் தங்கியிருக்கீங்க? இனிமேல் தான் ஏதாவது ஒரு ஹோட்டல் பார்க்கணும். ஹோட்டலா? அதெல்லாம் இல்லை, இன்னைக்கு நீங்கள் இங்கே என் கூட தான் தங்குறீங்க. ஓகே. Thank you.
காப்பாத்துங்க, ரவி காப்பாத்துங்க. நீ என்ன கத்தினாலும் கேட்காது, ஏன்னா கிளாஸ் ஃபுல் ஃபிக்ஸ் பண்ணிருக்கு, சவுண்ட் ப்ரூஃப். நான் சொன்ன ரவி கேப்பாரு. நான் இது ஒரு கெட்ட கனவு நினைச்சு மறந்துடுறேன். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, நான் அவரோட போயிடுறேன். போலீஸ்க்கு சொல்ல மாட்டேன், வேற யாருக்குமே சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் 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 என்ன விட்டுருங்க. என்ன விடுறதுக்கா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தேன். நான் எம மாதிரி எடுத்தா திருப்பி கொடுக்க மாட்டேன். அப்போ என்னதான் உங்க ஐடியா? என்ன லைஃப் லாங் இந்த மாதிரி பூட்டி வச்சுட்டு உங்களால வாழ்ந்துட முடியுமா? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த உலகத்துக்கே தெரியதான் போகுது. கீழே குளிச்சுட்டு இருக்கிற உன் புருஷனுக்கே தெரியல பொண்டாட்டி சாகல உயிரோட தான் இருக்கானு. இந்த ரூமோட அகாஸ்டிக்ஸ், சன் ப்ரூஃப், டிசைனிங், எக்ஸிகியூஷன் எல்லாமே என்னோடது. நான் தான் காரணகர்த்தா, நான் தான் சூத்திரதாரி. உன் புருஷனோட மூச்சு காத்து கூட இங்க நுழையாது என் அனுமதி இல்லாம. ஆனா அவன் கர்ச்சி வேணா நுழையலாம். நான் நினைச்சா வேணுமா? ராமநாதன் ராமநாதன் ஹலோ. என்ன சார் வெளியில இருந்து தாப்பா போட்டுட்டீங்க? ஏதோ ஒரு ஞாபகத்துல போட்டுட்டேன். சாரி சார், வாங்க சாப்பிடலாம் வாங்க. தண்ணி வேணுமா சார்? ஐஸ் வாட்டர்? நோ தேங்க்ஸ். Get the bag.
ரவி வாங்கணும், ரவி வாங்கணும். ஐயோ போச்சு. இங்க கால் டாக்ஸி கிடைக்குமா? என்ன பர்ணது? சரி அதை விடுங்க. போட் ஜெட்டி எங்க இருக்கு? ஆ ஜங்ஷன்ல எடுத்துட்டு திரும்பினா மதி. எந்த சாரே? இந்த ஷர்ட் எந்த வீட்டுது? ஆ பின் நம்பர்த்த வீட்டுது. டாக்ஸி கிடைக்கலையா? அதை விட இதுக்கு ரெண்டு வீல் கம்மி தான், அதில் சாயலாம் இதில் சாய முடியாது. வாங்க நான் ட்ரா பண்ணுறேன். பேக் கொடுங்க. போலாமா? ம். Thank you, sir. Okay, sir. Bye. Sir, your mobile phone. Oh. என்ன சார் ஸ்க்ரீன் சேவல் ஐஸ்வர்யா ராய் போட்டோ உலகழகின்னு அவ்வளோ பிடிக்குமா? வைஃப் இருந்து ரெண்டு மாதம் கூட ஆகல, பானுவை மறந்தாச்சா? பானுவை மறந்ததுனால இல்லை, அவ ஃபோட்டோ இருக்கும்போது ஃபோன் அடிக்கும்போது எல்லாம் மனசில் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதான் மனசை மாற்ற முடியல, ஸ்க்ரீன் சேவரை அதை மாற்றிடலாம்னு நினச்சேன். அப்புறம் இந்த ஐஸ்வர்யா ராய் எல்லாம் சும்மா, என்னை பொறுத்த வரைக்கும் உலகழகினா என் பானு தான். Thank you.
காப்பாத்துங்க ரமணா 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 காப்பாத்துங்க காப்பாத்துங்க ரமணா ரமணா காப்பாத்துங்க காப்பாத்துங்க பானு, பண்ணுவீங்கல்ல, வீடு பூட்டிருந்தது, அதான் வெளியே உட்காந்துருக்கு. இவர் தான் மிஸ்டர் ரத்னவேல், ஹாக்கி கோச். ஹலோ, இவங்க மிஸ்ஸஸ் லதா மாதவன். ஓ, இவங்களுக்கு ஒரே சன், ஏஜ் 12 இயர்ஸ். இவன் தான் ஒலிம்பிக்ஸில் விளையாடணுமா, பையனை ஹாக்கி பிளேயர் ஆக்கணுங்கிறது இவங்க கனவு. நீங்க தான் இவனுக்கு பர்சனலா ட்ரெய்னிங் பண்ணணும். இதுதான் கேட்ட ஹெல்ப். ஹாக்கி ஸ்டிக்கும் கட்டி பிடிச்சோண்டா உறங்குனது தന്നെ. என்ன வேண்டாம் வச்சாலு பண்ணுளோ. பைசா ஒன்னும் ஒரு பிரச்சனை இல்ல. சார் எனக்கு ரொம்ப வேண்டியவர். எனக்காக டெஃபினட்டா சேவார். சேவிங் இல்ல. உங்களுக்காக 200% சேவை சார். போதுமா? இவன் ஏஜ் குரூப்ல ஒரு 200 பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஹாக்கில எனக்கு என்ன தெரியுமோ கண்டிப்பா சொல்லி கொடுக்குறேன். எப்ப கிளம்பினோம்? 10 மணிக்கா? மணி இப்ப 3. இங்கதான் இருக்கு, இங்கதான் இருக்குன்னு இவ்வளவு தூரம் கூட்டு வந்தீங்க சார். சாரி சார், உங்களை 200 கிலோமீட்டர் டிராவல் பண்ண வச்சதுக்கு. என் ஆஃபீஸில் அவங்க ரொம்ப முக்கியமானவங்க. இன்ஃபேக்ட் எல்லாரையும் விட அவங்க தான் முக்கியமானவங்க. ஏன்னா அவங்க என் சிஇஓ. தமிழில் சொல்லணும்னா என் முதலாளி அம்மா. இவ்வளோ பவ்யமாக இருக்கும்போது நினச்சேன் சார். உங்கள் ஃபோன் அடிக்குது சார். அது கால் இல்லை சார், மெசேஜ். யார் சார்? முதலாளி அம்மாவா? வாங்க சார். சொர்க்கவாசல் மாதிரி சார் இந்த வீடு. ஏகப்பட்ட கதவு திறந்து உள்ள வர வேண்டியதா இருக்கு. ஒரு பெர்மிஷன் வேணும். எதுக்கு சார்? டிவி ஆன் பண்ணிக்கிறேன். ஷோர், டிவி மேல ரிமோட் இருக்கு. தேங்க் யூ. காஃபி சாப்பிடுறீங்களா? ஷோ, வை நாட். 2 மினிட்ஸ் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன்.
எங்க ஆவிஷ்டு விலாகுதுலாம். முதல்ல ரத்னவேல் பசங்களுக்கு ஹாக்கி கோச்சிங் கொடுத்துட்டு இருக்காருன்னு நிச்சயம் பண்ணிக்கிட்டேன். விசாரிச்சதுல எப்படியும் 4 hours கோச்சிங் போகும்னு தெரிஞ்சது. அதுக்குள்ள பானு எங்க ஒளிச்சு வச்சிருக்காருன்னு கண்டுபிடிச்சிடலாம்னு போனேன். கீழே இல்ல, மாடியில இல்ல. ஆனா என் உள்ளுணர்வு சொல்லிச்சு அவ அங்கதான் எங்கேயோ இருக்கான்னு. ஆர் ஷர்ட்ல ஆரம்பிச்ச டவுட் மொபைல் ஸ்கிரீன் சேவர்ல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரத்னவேல் வர்றதுக்குள்ள பானுவை கண்டுபிடிச்சிடணும்னு பரபரப்பா தேடிட்டு இருந்தேன். பானு, 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 பானு. பானு, 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 ரவி, பானு, ரவி, ரவி, மேல இருக்கியா? ரவி, எனக்கு கேக்குது, உங்களுக்கு கேக்குதா? பேசுறது கேக்குதா? ரவி, ரவி, பானு, ரவி, பானு, என்ன மாடி ரூம்ல அடைச்சிருக்கா? நீ எங்க இருக்க பானு? ஃபுல் டபுள் டோர். பானு, மாடி மேல இருக்கே. நான் பேசுறது கேக்குதா? இது ஃபுல் சவுண்ட் ப்ரூஃப். பானு, எப்படி வரது? உடைச்சு தான் தரக்கணும். வேற பண்ணல, கதவெல்லாம் அடைச்சிருக்கு. ரவி, மாடி மேல, மாடி மேல இருக்கே. இது வழியில பேச முடியும்? பானு, அழாத, பானு, அழாத, நான் வந்துட்டேன். ரவி, உடனே உடைச்சிட்டு வந்துருக்க. ரவி, ப்ளீஸ் ரவி, சீக்கிரம் வாங்க ரவி, ப்ளீஸ் ரவி, ப்ளீஸ். பானு, பானு, பானு எப்படி வெளியில கொண்டு வர்றதுன்னு ஒரு லோக்கல் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்ட பேசினேன். இவ்வளோ ரிஸ்கியான ஆப்ரேஷன் நடக்கும்போது ரத்னவேல் அங்கே இருக்கக்கூடாதுன்னு அவரை ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போயிட்டேன். எங்கள் கம்பெனி சிஇஓ நிஜமாவே அந்த பையனுக்கு ஹாக்கி கோச் வேணும்னு கேட்டதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அந்த வீட்டில் இன்சுலேட்டட் ஃபெல்ட், ரெட்டை கதவு, சவுண்ட் ப்ரூஃப் டோர், இதெல்லாம் சுத்தமாக நான் எதிர்பார்க்கல. போய் ரத்னவேல் இதே மாதிரி பேத்தெடுங்க. ஆக்சுவலா அவங்களை படுத்துன பாட்டு நீங்க அவனை கொல்லலாம். ராஸ்கல், பஸ் ஸ்டாண்ட்ல ஈவ்டீசிங் பண்ண இவனுக்கே இந்த ட்ரீட்மெண்ட்னா அவனுக்கு He's off. நான் யார் அவரை அடிக்கிறதுக்கு? நான் யார் அவருக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு? இவருக்கு சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் வேணும்னு நினைக்கிறேன். I think he needs help. Thank you.
போய் சொல்லி ஒரு நல்ல பொண்ணு ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் ஏன் அவளை கடத்திக்கிட்டு வந்து அடைச்சு வச்சேன்? ஏன் அவளை கொடுமைப்படுத்தின? இதுக்கெல்லாம் காரணம் விதி இல்லை, நான் தான். ஐயம்பேட்டை காளிதாஸ் ரத்னவேல். குடிநோயாளிகளாகிய நாங்கள் குடும்பத்தையும் சமுதாயத்தையும் அழிக்கின்ற இந்த கொடிய குடிப்பழக்கத்தை விட்டுவிடுவோம் என்று உளமாற இன்று முதல் உறுதிமொழி ஏற்றுக்கொள்கிறோம். ஆல்கஹாலிக் அனானிமஸோட உறுப்பினர்கள் குடிநோயினால தங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் கஷ்டங்களை இப்போ நம்மோட பகிர்ந்துக்கலாம். Thank you.